இந்தியாவின் வெள்ளி விழா கொண்டாடப்படும் இத்தருணத்தில் இந்த திரைப்படத்தை ரசிக பெருமக்களுக்கு அளிப்பதில் பெருமை கொள்கிறோம். இந்தியா சுதந்திரமடைய காரணமாக இருந்த தியாகிகளுக்கும் தேச தலைவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்துகிறோம். இருவரும் திருத்தணிக்கு போவதாக அம்மாவிடம் சொல்லிவிடு. நாம் சினிமாவுக்கு போகலாம். பாத்தீங்களா பாலா கொடுத்தானா? ஆமா, பூஜை பண்ணும்போது கொடுத்தாரு. சரிம்மா, சினிமாவுக்கு தான் போயிட்டு வாயே அவன் கூட. நான் மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கிற? ஆம்பளையும் பொம்பளையும் கட்டு பிடிச்சுக்கிற அந்த வெக்கமா இருக்கு. அந்த இடம் வரும்போது கண்ணை முடிக்கும். பேசுற வசனம் காதல விழுதே. இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்க. அவன் தான் திருட்டுத்தனமா அவங்கிட்ட கொடுத்தான். நீ கொண்டு வந்து அதை என்கிட்ட கொடுக்கறானா? மாமியார்கிட்டையும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நீ புரிஞ்சுக்கணுமா? அப்பப்ப சொல்லிக் கொடுங்க, புரிஞ்சுக்கிறேன். அவங்களால புரிய வைக்க முடியாது. நீ திருத்தணிக்கு வா, நான் புரிய வைக்கிறேன். டேய், அம்பாள் படங்களையும் வச்சிருக்கேன். சேர்த்து உன் முகத்துல பாக்குறேன். ஏதோ மாமியார் ஸ்தானத்துல இருக்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லன்னா
நானே உன் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிடுவேன், தெரியுமா? நீங்க இப்படி எல்லாம் சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதப்பு. அதை மாட்டப்படாது, எடுங்கோ. இதை இங்கதான் மாட்டுவேன், இது வின்ஸ்டன் சர்ச்சில் படம். அதை மாட்ட விட மாட்டேன், இதைத்தான் மாட்டுவேன், இது காந்தி படம். அந்த படத்தை மாட்டா உன் கைய வெட்டுவேன். இந்த படத்தை மாட்டினேன்னா உங்க கைய வெட்டுவேன். நீ ரொம்ப பேசுறேன், ரொம்ப பேசுறேனா? ஆம்படையா? நீங்க ஆம்படையா இல்ல, அஞ்சாம் படம். நான் வெறும் ஆறாமது இல்லடே, வின்ஸ்டன் ஆறாமது. ஆமா, வெள்ளக்காரனுக்கு நன்னா வால் பிடிக்கிறேன். அவ வால தூக்கி உங்க பேர் முன்னால வச்சுட்டு பட்டம் நடக்கிறேன். நோக்கு என்ன அரசியல் தெரியும்? சும்மா போடே. சுதந்திரம் கிடைச்சா தெரியும், ஆள போறவாளே நாங்க தான். இந்த மூஞ்சுகளுக்கு சுதந்திர ஒரு கேடா கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன கொடுக்கறது, நாங்களே எடுத்துப்போ. ஆமா, ராஜ்ய பரிபாலனம் தெரியுமா இந்தியன்ஸுக்கு? அதுக்கு என்ன யோகியம் இருக்கு வாழ்க்கை? கை கட்டிந்த சேவகம் பார்க்கத்தான் நாம லாய்க்கு. என் தோப்பனார் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி கை கூலிகளை கொன்னா கூட பாவம் இல்ல. என் தோப்பனார் சொல்லுவார், அப்படி வாங்க. ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப போய் சங்காந்திரம் பண்றேடா. இது நேத்துக்கு பண்ண வேண்டியதா? கர்மா கர்மா. வேலை எல்லாம் முடிஞ்சுதா? அச்சியோ, என்னது சமையலோட விளக்கு அனுப்பிச்சு நான் மட்டும் ஞாபகம் இல்ல, போய் பார்த்துட்டு வந்துடுற. சமையலோட விளக்கு ராத்திரி பூரா எரிஞ்சிட்டு போட்டுமே என்ன இப்போ? கரண்ட் செலவாயிடும். அது போகட்டும், உனக்காக ஒன்னு வாய்ட்டு வந்திருக்கிறேன். என்ன ராத்திரியில போட்டுக்கிற கவுன்? கவுனா? இது நீ போட்டுக்கணும், அத நான் பார்க்கணும். பழக்கம் இல்லாத விஷயம் எல்லாம் வேண்டாங்க. பின்ன எப்பதான் இதெல்லாம் நீ பழக்கப்படுத்திக்க போற? இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டா லேடி மாதிரி இருக்காங்க. அதுக்காகத்தான் போட்டுக்க சொல்றேன். இப்ப நீ இதை போட்டுக்க புரிய இல்லையா? போட்டுக்கிட்டு வரேன், அப்புறம் நீங்க சிரிக்க கூடாது. இப்போ சிரிக்கிறீங்களே, புதுசா இருக்கு. கேப்ப மஞ்சள் தடவிட்டு வந்த. ஐயோ ஐயோ, நேட் கவுன் கதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் போட்டுட்டு வந்துட்டேன், நீங்க பார்க்கலாம். இப்படி கட்டணும். கொஞ்சம் புதுசு போட்டிருக்கேன், நமஸ்காரம் பண்ணிடுறேன். அம்மா இப்ப திடுக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அம்மா இங்கிரம் தெரிஞ்சவங்க. சரி, ஒரு பாட்டு பாடுப்பானு. பாட்டா? என்ன இதெல்லாம், இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை தானே இருக்கு, உங்கதான் இருக்கு. இப்ப நீ பாடி கேட்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அந்த ஆசையில ஏன் வருது? நல்லா இருக்க. உங்க பொண்ணு பார்க்க வந்த போது நீ பாடின, அதுக்கப்புறம் பாடினியா? இப்ப நீ பாடணும். அப்ப கொஞ்சம் இருங்க. எந்த வேடுக்கும் தூரகவா, எந்த
ಎಡೆ ಕೊಂದೂರಾಗವ ಪಂತ ಮೇಲರ ಓ ರಾಗವಾಡ ಚೆನ್ನ ಇದ್ದ ಪಾಠ ಬಾರದು ಅದನ್ನು ಇಂದ ಡ್ರೆಸ್ಲೆ ಜಾಗಿಯ ಕೋಚುಕುವಾರ ಬೇರೊರು ಪಾಠ ಪಾಡು ಹೆಂಗ ಮೇಲೆ என்ன சத்தம் கேக்குதுன்னு அம்மா கிடுகிடுன்னு வந்து படபடன்னு கதவு தட்டுவாங்களோன்னு விட விட நடந்ததுங்க அதனால அதனால காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் அவன் கடக்குறான் நீ மேல படிமா எங்க மேல என்ன சத்தம் கேக்குதுன்னு அம்மா கிடுகிடுன்னு வந்து படபடன்னு கதவு தட்டுவாங்களோன்னு விட விட நடுங்குதுங்க அதனால அதனால பாடுதான் நான் பாடுவேன் மனதாடுதான் நான் பேசுவேன் விளையாடுவேன் விளையாடுவேன்
அப்பா என்ன சொன்னீங்களே இவ்வளா காவறு பண்ணவளா உங்களுக்கு தெரியாம இந்த கிராத்திரி கிட்ட பாட்டு பாடுறா ஏமா அப்படியா அது இவளுக்கு தெரியாம நான் பேப்பர் கார்டுல பதிவு பண்ணிட்டேன் நீங்க கேட்கணும் கொடுத்துக்கா உனக்கு எழுதி கொடுத்துருக்க அம்மா கிட்ட கேட்கறேன் படிக்கு படி அவ ஏன் அப்படி ஓடுறா வெக்கம் ஓடுறா மாயவரம் காபி கெட்டது போங்க எங்க தோப்புனார் உங்க ஆத்துல காரியம் பார்த்தாருங்கிற ஒரே விசுவாசத்துக்கு நான் வந்தா காஃபி போனா காஃபிய சிவகாமி அம்மா இதான் இதான் எனக்கு உங்களை பார்த்தா பிடிக்கிறது இல்லை எல்லா காரியத்தையும் நீங்களே பார்க்கணுமா ஏன் மருமக என்னாச்சு ஓஹோ புரியறது புரியறது சரி சரி ஒரு சமய காரியம் வச்சு கூடாதோ கேட்டா ஆச்சாரம் வேள் நல்ல முதலியார் அதுலயும் தொண்ட மண்டலம் காலத்துக்கு ஏத்த போல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தானே என் பேர்லயே இப்ப ஆச்சாரம் இல்ல தெரியுமோ வின்ஸ்டன் ஆறாவது என்ன சிரிக்கிறேன் முதலியார் எங்க முதலியார் தமாஷா முதலியார் சின்ன வயசுல கோலி உண்ட அடுத்த உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது டென்னிஸ்ல ஜெயிக்க முடியுமா ஆமா பெங்களூர்ல டென்னிஸ் மேட்ச் போறியாமே ஆமா கரெக்டா போயிட்டு வா கப் அடிச்சுட்டு வந்துருவேன் தேங்க் யூ ஆ வைஃபை அழியும் போறது கூப்பிட்ட உடனே வந்துட போற என்ன பண்றது சுத்த கர்நாடகம் பனு பனு என்னது வரல தொப்பி பாட்டிட்டு தவிர்க்கிற மாதிரி பண்டிகை வருது அதனாலதான் மருதாணி வச்சுட்டேன் ரொம்ப முக்கியம் இந்த பாரு நான் டென்னிஸ் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு வரணும்னா நீ முறப்படி என்ன வழி அனுப்பி ஆகும் உன் கையான வீபூதி எடுத்து என் நெத்தியில பூச்சி விடணும் குறும்ப பாரு என் கையில மருதாணி பார்த்ததால இப்படி கேக்குறீங்க மருதாணி மருதாணி இது ஒரு தடவை எவ்வளவு நேரம் ஆகும் ஐயோ அத்தி போட்டு விட்டாங்க அப்புறம் ஏன் கழிச்சேன்னு கேட்பாங்க இது பாருமா உன் கையான எனக்கு வீபூதி பூச்சி விடலன்னா நான் டென்னிஸ் மேட்ச்ல ஜெயிக்கிறது சந்தேகம் தான் ஐயோ அதுல ஜெயிக்கலாம் என்ன இப்ப அது அப்படியே சரி நான் ரயில்ல போறேன் இப்ப எல்லாம் அடிக்கடி விபத்து நடக்குது பத்துமா போற போக்கு எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறீங்களே அப்புறம் நீங்க வர்ற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு இருக்கும் போட்டு இப்படி வாங்க ரெண்டு விதத்துல எதுக்கும் கடைசிய பெட்டியா பார்த்து ஏறிக்குங்க மூணாம் கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல பெரிய டென்னிஸ் சாம்பியன்
இந்த நோடு அப்படின்னா அது கன்னடம், இங்க பாருன்னு அர்த்தம். மிஸ்டர் இல்லி நோடு தாவியது. உன் பேர் என்னம்மா? உங்க பேர் பாலா, என் பேர் ஷீலா.
ஆபீஸ்க்கு நேரா ஆச்சுன்னு சொல்றேன்ல. பெரிய தர்பாரு, தாசில்தார் மாதிரி சும்மா கடங்க. அறிவு கட்ட முண்டா, புருஷன் ஆபீஸ்க்கு புறப்படுறேன்னு சொன்னா பொண்டாடி கைகால பறக்க வேண்டாம். நான் பறக்கலாம், அடுப்பு பறக்குமா? உட்காரு. யார் வந்து கவத்தை உள்ள பாடி விட்டாமா? அடடே வா கண்ணு வா உட்காரு. மூஞ்சி மோர கட்டுங்க. நீ ஒரு சொல்லணுமா? நீ உட்காருமா. பெங்களூர்ல இருந்து கொண்டாரு, இது உங்களுக்கு காட்டிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, அம்புட்டு வெள்ளியா? என்ன வேலை எனக்குது? உப்பு புளி போட்டு வைக்க. மோகர கட்டை பாரு ஐயா, பந்து அடி ஜெயிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. அடியாத்தி, பந்தாடுனா கிடைக்குமா? நீங்களும் ஆடுங்களா? நீ கூட வந்து பெங்களூர் காய்கறி இதையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், நாலு நாளைக்கு தாங்கும்படி ஒரே நாள் ஆக்கி தின்றாரு. பேசாம போறீங்களா இல்லையா? நீ பறக்க விட்டியாச்சு, அதுக்கா சொன்ன பாருமா. பெரிய பணக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டோம், அந்தஸ்து கௌரவம்னு பார்க்காம இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கே கண்ணு. ஆமா, தினமும் நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டை போட்டுக்குவீங்களா? அவரு என்ன திட்டுறாரு தவிர எனக்கு ஒரு சின்ன தலைவலினா போதும், துடிச்சு போயிடுவாரு தெரியுமோ. கவனிச்சு ரோடு நடக்கிறதுல ஒரு வாரமா இந்த பொண்ணு போட்டோ உங்களுக்கு வந்துச்சு. சீலா என் தங்கச்சியா? உன் தங்கச்சியா? இவனோட ஃபேன்ரா? தெரியுமே, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒண்ணு பத்தா பேசிட்டு இருக்கா. சர்ச்சுக்கு போயிருக்கான், மெட்ராஸ் பண்ணதுல இருந்து என் பொண்ணு வந்து பாக்கணும் சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கே வரல. ஆமாடாமா, நீ வேண்டாம். ஜீசன், இதான் உங்க வைப்பா? ஆமா, ஏன் இப்படி கேக்குறேன்? ஆகாயத்துல இருந்து இறங்கி வர்ற தேவதமா இருக்காங்க. பாலா உங்களுக்கு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லலன்னா நானே சொல்லிடுறேன். என் பேர் ஷீலா, பாலாவோட ஃபேன். நமஸ்காரம், யூ லுக் ஃபைன். ஆமா, இவ்வளவு நகை போட்டிருக்கீங்களே, குளோட வச்சு பொம்மை மாதிரி, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? என்ன இப்படி முடிக்க? பேசுறேன். என்ன அதுக்குள்ள அவர் அவசியம்? போய் ஷீலாவுக்கு கம்பிட்டு போவா. எனக்கு சில உடனே ஒரு விம்மல், ஒரு விசும்பல், ஒரு அழுக.
இன்னைக்கு சனிக்கிழமையா? அதான் நீ பேசல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ மௌன விரதம் இருப்பேங்கிறத நான் மறந்துட்டேம்மா. ஐ அம் சோ சாரி, ரொம்ப திட்டேனா, என்ன மன்னிச்சுக்க. பானு, அந்த பொண்ணுக்கு காட்சி கொடுத்தியா? அவ கழுத்துல சிலுவையை பார்க்கல, தண்ணியை தெளிச்சு தம்மர் எடு. சனி இல்லன்னா செவ்வாய், பௌர்ணமி அமாவாசை, அஷ்டமி நவமி, ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், மூணு விரதம், சாப்பாட்டு விரதம், தீப்பாட்டு விரதம், எடுக்கிறதாலும் விரதம் விரதம் விரதம். சன்னியாசியா போக வேண்டிய மறுநாள் வருது, உங்க இங்கிலீஷ் கணக்க வச்சுக்கிறேன். சனிக்கிழமை போயாச்சு, அதான் வந்துட்டேன். ஷீலா எவ்வளவு அழகா இருக்க பாத்தீங்களா? என்ன அழகு, பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம, தலையில அவ்வளவு சிக்கு இருக்குமா. இதுவே ஷீலாவா இருந்தா ஆண் கத்திருக்க மாட்டான், ஜீசஸ் அப்படின்னு கத்திருப்பான். அது அவங்க கடவுள் பேரு. ஐயோ, மணி நாலாயிடுச்சு, செட்டின் பின் விடுங்கட்ட. ஏன் அந்த ஜீசஸ் ஷீலா வந்துடுவா அவரோட டென்னிஸ் ஆடுறதுக்கு. பரட்டுமே, நேற்றுதான் என் நீளமான ஜெரிய பத்தி புகழ்ந்து பேசினான். நான் சவறி வச்சு பின்னிக்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம். கை கொடுக்கிறாரு. அம்மா, அவ கிறிஸ்டியனு ஷீலா, கிறிஸ்டியன், மதமே மோத போறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருக்கா? சிரிக்கிறேன். இல்ல, பெண்கள் பாண்டி விளையாடி பார்த்திருக்கேன், பல்லாங்குழி விளையாடி பார்த்திருக்கேன், நீங்க இப்படி மட்டை எடுத்துட்டு விளையாடுறீங்களே. ஜீசஸ், பாலா விடவா? காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் அலங்காரம் செஞ்சுக்க குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரம் தான். ஏன்
இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. என்னது? சொன்ன குறைச்சுக்க மாட்டேங்கல. அவரை பார்த்து நீங்க பாலா பாலான்னு பேர் சொல்ல கூப்பிடுறதா எனக்கு பிடிக்கல. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள். அப்படியா? பிரமாதமா கொண்டாடியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளவுதான். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? உங்க கோயில்ல பிரசாதம் ஒண்ணு கிடையாதா? என்னது கே சாப்பிடு. இதான் இந்த கோயில் பிரசாதம். எப்படி இருக்கும்? நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பிடு. இதுல மாம்சம் ஒண்ணு இருக்காது. ஜீசஸ் மசாலா இருக்குமா? நானா பூண்டு நிச்சயமா இருக்காது. சாப்பிட. என்னத்தேக்கே பிரமாதமா இருக்கு. இதுல முட்டை மட்டும்தான் கலந்துருக்கு. எப்படி நினைக்க முடியல. விஷயம் நீச்சல் குளம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமாவும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறதா? என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மேல மேல இட்லி போட்டு உங்க வாய அடைக்கிறதுக்குதான். சரி இல்லடி அம்மா, பார்த்த வயிறே பத்தி எறிகிறது நோக்கி எப்படி இருக்கலாம்? மார்னிங் ஷோ சிவகவி பார்த்துட்டு சிவனையே வந்துட்டு இருந்தேன். தலையில துண்டை போட்டு காட்சி, அவ ஈர உடம்போட நிக்கிறா. அவ செத்த திரும்பிக்கோ சேர்த்து இப்படி கட்டி பிடிச்சி ஒரு சிரிப்பு, இப்படி ஒரு நாலஞ்சு குத்தல் முதுகல, இதெல்லாம் தேவையா? எனக்கு பெண்களாயங்க இருக்கு, கண்ணு கூசிட்டு என்ன பண்றது? உப்பு விசுவாசம் உங்ககிட்ட சொல்லணுமே. சகிச்சுண்டு பாத்திரத்தை நோக்கு இப்ப புரியாது. மாதவி டான்ஸ் ஆடினா, இவன் டென்னிஸ் ஆடுறா. உன் பொசிஷனை பத்தி நீ லேட்டா தான் புரிஞ்சுக்க போற. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு ஆறாவது வாயில நீயே சர்க்கரை போட போற. நல்ல அஸ்கா நீ இப்பவே சர்க்கரைய முளகா பொடி உங்க கண்ணிலேயே போடணும், பதில இலையில போடும். என்னப்பா போட்டா ரெடியா? ஒரு செட் ரெடியா இருக்குமா, அடுத்த செட் ரெடியா இருக்கான்னு பாக்குறேன். நீங்களா? என்ன இப்படி? அம்மா இந்த டிராமர் தான் நம்ம வீடு. அம்மா பாலா எப்படி இருக்கான்? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி உன்னை பார்த்தா பாலாவை பார்த்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமா இருந்து லவ்வாலே இருந்தா எப்படி? புரட்சிகரமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா? வேற என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஒரு யோசனை சொல்லுங்களேன். அப்படி கேள, லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் அட்வென்ச்சர் வரும். இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் குறுக்க என்ன நிக்கிறது? மதம், மனசு ரெண்டும் ஒத்து போயிடுச்சுனா மதம் என்ன மதம்? மண்ணாங்கட்டி நீ ஜீசஸ் மேல வாரத்தை போடும், அவன் முருகன் மேல வாரத்தை போடட்டும். விஷயம் முடிஞ்சது. ஆமா விஷயம் முடிஞ்சது. அப்பா பொட்ட கிடக்குற பியு சின்னப்பா படம் தான் ஒண்ணு போட்டு போய் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். சாரசம் வசீகர கண்கள் சீர்த்தரும் முகம் சந்திர பிம்பம். பாட்டு வேறையா? இருக்கட்டும். ஏப்பா இத போறார் ஐயர், அவர் வீடு தெரியுமா? ஓ தெரியுமா. வின்சென்ட், வின்சென்ட், வின்சென்ட் சார். யாரு? ஏமா மிஸ்டர் வின்சென்ட் வீடு தானே? ஆமா அவன் தான். நீ யாரு? அவர் வீட்டு வேற கறியா? பல்ல உடப்பேன். யாரு நீ? சட்னி அடிச்சா வேலைக்காரியா? நான் ஒரு ஆட்டுக்காரி வைஃப். வைஃபா? அவரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி உடம்பு எப்படி இருக்கு? தோசக்கரம் கேட்டு வந்து எடுத்து போடுவாளுக்கு. அவர் கிறிஸ்டின் இல்லையா? கிறிஸ்டினா? அட சீப்போ செங்கல் ஐயங்க. என்னடிவே நித்ரி, என்னடி எங்க வந்து பாக்குறாங்க? வின்சன்ங்கிற பேரை நம்பி நான் நல்லா ஏமாந்துட்டேன்மா, ஏமாந்துட்டேன். ஏமாந்து பண்ணியா? ஏன் ஏன் ஏன்?
கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையில சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. செவ்வனில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்து வாங்க. எப்படி திட்டு அற்புதனை தரணி வசந்தருது மனமோகனமே வதந்த வளரிடு மனம் கமல் தன்றல் வசந்தருது மனமோகனமே. இவ போட்டோ உங்க போட் பாக்கெட்ல எப்படி வந்தது? சுப்பிரமணிய சுவாமி என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு பதில். இவளோட உங்களுக்கு எத்தனை நாளா தொடர்பு? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணேனாமே உண்டா இல்லையா சொல்லுங்க. பத்தினியே உன்போல் இத்தரை மீதினே உற்றவர் யார் புகழ்வா தர்ம பத்தினியே. என்ன பானு, என்னைக்கு இல்லாம நீங்க ஆபீஸ் போன் பண்ணி அவசரம் வர சொன்னேன். சினிமாக்கு போலான்னுதான். சினிமாக்கா? பேஸ் பேஸ், அப்ப நிச்சயம் இன்னைக்கு மழை வரத்தான் போகுது. உடைய பிடிச்சிட்டு போலாம். அம்மா வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. அம்மாடி பானு, உனக்குன்னு நான் இன்னைக்கு மலிவு பாயிண்ட் வந்திருக்கிறேன். இது என் கையோட உன் தலையில வச்சு விடப்படுறேன். ஏற்கனவே தலையில ஒரு கூட பூ இருக்கு, இது வேறையா? இதுவும் கூட இருக்கட்டும். என் பக்கம் திரும்ப. கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? சீலா பாலா, பச்சா பச்சா பாலா பூல் பண்ண முடியாதுன்னு சொன்னியே, பூல் பண்ணிட்டேன் பச்சா. அங்க பாரு, அங்க பாரு, மூஞ்சி பாரு. பாவமா இல்ல? அவங்க நீங்க அசுர வேண்டியால பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஆனா பாலா பரவாயில்ல, அப்படி ஒண்ணு அசிங்கமா இல்ல. ஜீசஸ் பாலாவுக்கு மேல அவ்வளவு ஆசை தெரியுமா? என் தொழில் பட்டியெல்லாம் மறைக்கிறப்பா. பாலா இது ரொம்ப ஓவர். ஐயோ அத்தை வந்துட்டாங்க. நல்லா இருக்கும்மா, ரொம்ப நல்லா இருக்கு. குத்துக்கல் மாதிரி வளர்ந்துட்டு குழந்தை ஆட்டமா என்ன விளையாட்டு? என்ன ஆட்டு நீங்க? ஏன் சீரியஸ் எடுத்து பேசுறாங்க? ஒரு வயசு வந்துட்டா அண்ணன் தங்கையா இருந்தா கூட நாங்க தொட்டு பேச மாட்டோம், அது எங்க பழக்கம். என்ன மாதிரி இப்ப கூட உங்களுக்கு தெரியாதா? இத போய் நம்ம பேச பண்ணிக்கிட்டு நீ சும்மா இரு. சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினா ஏதோ அறியாம செய்யறாங்கன்னு அலட்சியப்படுத்திடலாம். வளர்ந்தவங்க அப்படி விளையாடினா அது புரியாத்தனம் இல்ல, போக்கிருத்தனம். சூடு சொன்ன உள்ளவங்களுக்கு சொன்னா உரைக்கும். அம்மா நீங்க பேசாம இருங்க. திட்டம் அவங்க நல்லா திட்டம், இப்படி எல்லாம் திட்டா நான் இங்க வரமாட்டேன் நினைச்சிட்டு இருக்காங்க.
அப்பா வருவேன், இவங்க கிட்ட திட்டு வாங்கறதுக்கு நான் வருவேன். திட்டு முடிச்சாச்சா? ஏன் வேற வார்த்தை கிடைக்கலையா? நான் போறாமா? இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு இவங்களையும் ஃபூல் பண்றேன். நல்லா கிருத்திகா பாத்து இதெல்லாம் பானு கிட்ட கொடுத்துருங்க, நான் போயிட்டுறேன். பாலா வரை மட்டும் வீட்டுக்கு போய் கொடுத்து அனுப்புறேன். அது என்னது குத்துக்கிறது அப்படின்னா? பிரமாதம் திவ்யம், திவ்யம் பிரமாதம். யார் உங்க ஆத்துல எதை சாப்பிட்டாலும் நல்லா ருசியாவே இருக்கு. உங்க ஆத்து பச்சை தண்ணி கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு போ. ஆறாவது இது நீ சொல்லாட்டி போனாலும் பா உனக்கு தோசை போடுவா. போடுமா போடு. நே கரடி பாபத்துல ஆத்துக்காரங்க அப்படி அங்க போடு போ. போதும். மூணு தோசை எந்த மொழிக்கு? நொறுங்கு தின்னா 100 வயசு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டதில்ல? போடுமா ஜீசஸ் பயத்துல இடம் இல்ல. என்ன விடு ஆறாவது கவனி. கடவுள் பேரு தானே சொன்னாரு? எந்த கடவுளா இருந்தா என்ன? கன்னியாகுமரி வந்து கைலாசம் வரைக்கும் 900 கடவுள், 900 கடவுள். வெங்கடேச பெருமாளை விட்டுடு. முருகனை எடுத்துக்கோ. பாலமுருகன்ல இருந்து வேல் முருகன் வரைக்கும் எத்தனை முருகன்டியம்மா, எத்தனை ஊர் முருகன், இதெல்லாம் விட்டுட்டானே ஜீசஸ்ங்கிறான். பானு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது, தின்னு இருக்கிறனே. விஸ்வாசம், உப்பு, எச்சில். அது பாலாவும் ஷீலாவும் கைய கோத்துண்டு ஜாலியா மஜாவா பேசிட்டு மாதா கோயில் படியில ஏறிண்டே இருக்கா. மொத்தம் 21 படி, கைய விடவே இல்லை. அவ ரெண்டு பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் படியெல்லாம் நான் எண்ணிட்டு வந்தேன். ஏன் உங்ககிட்ட கரெக்டா சொல்லணுமே. உப்பு, விஸ்வாசம், முதலியாருக்கும் மாதா கோயிலுக்கும் என்ன கனெக்ஷன் நீயே சொல்லு. இப்படி நீ அஜாக்கிரதையா இருந்தே வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு பாலா பீட்டரா மாறி வந்து முன்னால நிக்க போறா. நீ அசடு வேண்டு இப்படியே பிறந்த வேலைக்கு நிக்க போற. தெருவுல கோஷம் போட்டுட்டு சுதந்திரம் சுதந்திரம் கையை தூக்கிட்டா உனக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருவானா? வெள்ளக்காரனா கொக்கா? நானும் வேலை மணக்கிட்ட பசங்க, வேலை மணக்கிட்ட பசங்க. காஃபியா குடிக்கலன்னா விடவாட்டியே? இதுதான் நல்ல சமத்து, நல்லா போடுவ காஃபி. என்ன காஃபி உரைக்கிறது? அதுலயும் மிளகா அப்படிதான். வெல் டன் பாலா, வெல் டன். விடாதீங்க பாலா, விடாதீங்க. ஒன் திங் ஐ டெல் யூ, என்னால சென்னிசையும் மறக்க முடியாது, உங்களையும் மறக்க முடியாது. நான் உங்க வீட்டுக்கு வருவேன். ஆண்டி இருந்தா அவங்க மேல படாம ஓரமா வரேன். என்ன நீ ஆடிட்டு இருக்கற? பொழுது போகல, நீங்களும் வரல, படுக்க தோணல, பரமபதம் ஆடுற. ஆமா நீங்க வர்றது கேவலம் இல்ல ஷீலா. எதுக்கு எடுத்தாலும் ஷீலா தானா? என் பேர் பானு. குறிப்பா சொன்ன வார்த்தையில ஒரு பெரிய குற்றச்சாட்டை நான் உணர்ந்து. மத்தவங்க 1000 சொல்லலாம், எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. ஆனா ஷீலாவோட நான் பழகிறத பத்தி நீ தப்பா நினைக்கிறியான்னு எனக்கு தெரிஞ்சா. அவளை பார்த்து நீ பொறாமப்படுறியா? அவளுக்கு பந்து விளையாட தெரியலாம், படபடன்னு இங்கிலீஷ் பேச தெரியலாம். ஆனா எனக்கு சொந்தமானது அவளுக்கு சொந்தம் இல்லை. அவதான் என்ன பார்த்து பொறாம பண்ண. பானு, நான் ஷீலாவோட நெருங்கி பழகிறதுக்கு காரணமே
அவ எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கம்பேனியன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னால இவளை மறக்கவே முடியாது. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? நான் பாடுவேன், நான் பேசுவேன். அஜிஜோ, ரெண்டு விழுந்தா நான் இப்ப பாம்பு வழியே கீழே இறங்கணுமே. சாமியை ரெண்டு விழக்கூடாது, சாமியை ரெண்டு விழக்கூடாது. பாலா, இனிமேலும் நீங்க நாளை கடத்திட்டு போறதுல அர்த்தம் இல்ல. சீக்கிரம் நீங்க ஒரு முடிவு எடுத்தாகணும். பட்டிக்காடுத்தானே உங்களுக்கு பிடிக்கல, நல்லத்தையும் நாகரிகத்தையும் விரும்புறீங்க. துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே. உங்களுக்கு தடையா இருக்கிறது மத பிரச்சனை ஒண்ணுதானே. மனசு ரெண்டு ஒன்னாயிட்ட அப்புறம் மதம் என்ன ஒரு தடையா? நீங்க மதம் மறுட்ட போச்சு. உங்க அம்மா கிட்ட நேர்ல சொல்ல பயமா இருந்தா டேப் ரிகார்டு இருக்கவே இருக்கு, இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பொதுப்படையான வார்த்தை, குறிப்பா சொல்லு. அப்படின்னா எப்பவும் பாலா நினைப்பாவே இருக்கிறேன்னு கேட்டேன். அது என்ன தப்பு? அது அவர் மேல எனக்கு இருக்கிற மதிப்பு காட்டுது. அதுக்கு பேரு மதிப்பு இல்ல. போட்டோம் மரியாதை வச்சுக்கோ. அதுவும் இல்ல. பின் என்ன? நீயே சொல்லு. நீ அவனை நேசிக்கிறையோ? இதை விட பைத்தியக்காரத்தனமான அபிப்பிராயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. உனக்கு திடீர்னு வயசாயிடுச்சு நினைக்கிறேன், அதான் ஏதேதோ வளர்ற. அப்போ உனக்கும் வயசாயிடுச்சா? ஏன்னா நீயும் ஏதேதோ வளர்ன. நேற்று ராத்திரி ஆமா தூக்க கலக்கத்து, அதனாலதான் சொல்றேன், உனக்கு தெரியாம உன்னையும் அறியாம நீ அவனை நேசிக்க. என்ன பேசுற நீ? அவர் கல்யாணம் ஆனவர் ஜோசா? அத நான் சொல்ல வேண்டிய, நீ பாலாவை பார்க்கிற விதத்துல காதல் தெரியுது, பேசுற பேச்சுல ஒரு மோகம் தெரியுது, பழகிற விதத்துல ஒரு மயக்கம் தெரியுது. இல்ல ஷீலா, அந்த குடும்பத்துல ஒரு குழப்பம் வர்றதுக்கோ ஒரு கலக்கம் உண்டாகிறதுக்கோ நாம காரணமா இருக்க கூடாது இல்லையா? அனுமான அர்த்தம் இல்லாததே உங்களுக்கு. இது நீ நிரூபிச்சுட்டா என்ன விட சந்தோஷப்படுறோம் வேற யாருமே இருக்க முடியாது. நான் ஒரு உண்மையான கிறிஸ்டீனா இருந்தா களங்கமான எண்ணத்தோட அவர்கிட்ட நான் பழகிறது இல்ல. என்ன உனக்கு நிரூபிச்சு காட்டணும் அவ்வளவுதானே? முதல்ல அதை செய் பார்க்கலாம். எப்படி நிரூபிக்கணும் நீயே சொல்லு. ஒரு நாள் கூட பாலாவை நீ சந்திக்க கூடாது, பேசக்கூடாது. ஒரு நாள் தானே? இதுலயும் கலக்கு எனக்கு தெரியுது. ஜோசப், நீ இவ்வளவு தூரம் பேசிட்டதுனாலயே சொல்ற, என்ன பந்தயம் வைக்கிற? ஷீலா, இந்த அளவுக்கு வந்துட்டதுனாலயே நானும் இதை பந்தயமா ஏத்துக்கிறேன். இதுல நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே விட்டுரு. நீ அந்த பழக்கத்தை நிறுத்தணும், அதுக்காகவே நான் ஜெயிக்கணும். சரி, நீ தோத்து போயிட்ட.
ஜோசப், இந்த சிலுவையை விட்டு நான் எப்பவுமே பிரிஞ்சதில்லை. நான் தோத்து போயிட்டா ஒரு நாள் பூரா இதை கழட்டி வச்சிடுறேன். சரிதானே? அக்ரீட். பூஜை எல்லாம் பலமா நடக்கிறதோ? பாலா, துளசி செடிக்கு ஏன் பூஜை பண்றான்னு நோக்கு தெரியுமா? சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவா தனக்கு நல்ல ஆம்படையான கிடைக்கணும்னு பூஜை பண்றா. கல்யாணம் ஆனவா தன் ஆம்படையா தன்னண்டையா இருக்கணும்னு பூஜை பண்றா. ஐதீகத்தை பாத்தியா? ஆமா, இன்னும் பூஜை ஆகவே இல்லையா? என்னது இது? சர்க்கரை பொங்கல். சர்க்கரையா? நான் தோத்து போயிட்டேன் ஜோசப், நான் தோத்து போயிட்டேன். நீ வீட்டு விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பாலாவுக்கு போன் பண்ணி அவரு கூட பேசிட்டேன். அவரோட பேசாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இந்த ஜோ ஊது, நல்ல ஊது. இனிமே இந்த பழக்கத்தை விட்டுடன்னு சொல்ல எனக்கு அறையது கிடையாது. இத்தனை நாளா நீ அவனோட டென்னிஸ் விளையாடல, காதல் விளையாட்டு விளையாடி இருக்க. பெண் வர்க்கத்துக்கே நீ ஒரு துரோகி. களங்கம் இல்லாம பழகிறதா நினைச்சு நான் அவரை காதலிச்சிருக்கேன். என்னையே நான் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். சந்தோஷமா நான் உங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகம் செய்ததாக இப்ப நினைக்கிறேன் ஃபாதர். ஷீலா, உன் குற்றங்களை நீ உணர்ந்துட்ட. களங்கமான எண்ணங்களை உன் மனசுல இருந்து அப்புறப்படுத்திடு. இல்ல, அவரோட நெருங்கி பழகிற சந்தர்ப்பங்களையாவது நீக்கிடும். ஜீசஸ், பழகிறது என்னால நிறுத்த முடியாது ஃபாதர். ஆனா தவறான எண்ணங்களுக்கு இனிமே நிச்சயமா இடம் கொடுக்க மாட்டேன். களங்கமில்லா உள்ளத்தை கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுக்கட்டும். என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடட்டும். என் பாவம் மன்னிப்ப ஏத்துக்குமே ஃபாதர். சத்தப்படி வரேன். என்ன சீட்டாக்க வேண்டி கிடக்கு? மணி என்ன ஆறு இப்போ? என்ன இழவு? சிவராத்திரி கண்ணு. சிவராத்திரியா? நாம வைஷ்ணவா, சிவராத்திரிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த கும்பல் எல்லாம் இங்கிருந்து அனுப்புங்க. வாசல் பூரா ஒரே ரத்த கழனி, வெத்தல எச்சல். சிவராத்திரி சாக்க வச்சோ சீட்டாடி சில்லறைய சுருட்டலாம் பார்த்தேன். இதுவா பானு, இன்னைக்கு பாத்துடலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ம், போடு. விட்டுவிட மாட்டேன்.
சொந்தமுள்ள ராணி துன்புறுத்தும் கண்ணி சொக்கட்டான் ராணி கள்ளத்தம் என்ன தோழி கண்விழி குன்னாழி நீனை என்ற விளையாட்டை நீனை கொடுங்கேனோ சந்தேகம் தானோ ராமாயண கதை உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். லட்சுமண கீழ்ச்ச போட்ட சீதை தாண்டினான், அதனால அவ பல துன்பங்கள் அனுபவிச்சான். அதே மாதிரி எல்லா பெண்களுக்குமே ஒரு கோடு இருக்கு, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அதை தாண்டவே கூடாது. என்ன பேசு, ஒரு குழந்தை மலரை பார்த்து ரசிப்பா, நெருப்பை பார்த்து ரசிப்பா, அப்படிப்பட்ட மனசு அவளுக்கு. நெருப்பு நெருப்புன்னு உணர ஆரம்பிச்சுட்டான். நிலைமை முத்தி போயிட்டத நானும் உணர்றேன். ஆண்டி, என்ன பார்த்தா நெருப்புன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த வீட்டெல்லாம் கொடுத்த வந்த நெருப்பு. நீ இங்க வர்றது நானும் விரும்பல, என் மருமகளும் விரும்பல. நேரடியாவே சொல்லட்டுமா, இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. நான் சொல்லி நீ இந்த வீட்டுக்கு வராததா இருக்க வேண்டாம், இந்த முடிவை நீயே எடுத்ததா இருக்கட்டும். தயவு செய்து போயிடு. ஷீலா, என்னம்மா ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம போற? இன்னிலிருந்தே நான் மற்றவங்களை தான் பேச விட போறேன். என்ன நெருப்புன்னு சொன்னீங்க, தண்ணி ஊத்தி அனுப்பிச்சிட்டீங்க, இனிமே நான் வெறும் சாம்பல் தான். நீங்க வரியா?
உனக்கு என்ன ஆச்சு? ஏன் மேட்ச்க்கு வர மாட்டாங்க? நான் சமையல் செய்யும் போது கைய சுட்டுக்கிட்டேன். இனிமே டென்னிஸ் பேட்ட தொடவே முடியாது. எதிர்பாராம நடந்துடுச்சு. இல்ல, நீ வேணும்னே அப்படி செய்திருக்க. எப்படியோ கையெறியுதே. நேற்றுனே உணர்த்திய அதுவும் போத்திக்கோல மொட்டைப்படி கிடைக்கல. அசட அசட கர்நாடகம். ஆமா, இப்பெல்லாம் ஷீலா இங்க வர்றதே இல்லையாமே. கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பொண்ணாட்டிக்கு ஆசை இருக்கே, அது புறவோட பொண்ணு மாதிரி ஆறி வந்த மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நாளைக்கு கொப்பளிக்கும். அதனால பாலா மேல ஒரு கண்ணை வச்சுண்டே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏயா வின்ஸ்டன் ஆறாமதுமா, நீ நாட்டை கெடுக்கிறதோட நிக்கப்படாத, வீட்டையுமா குழப்பணும். அம்மா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இது அட்ரஸ் எழுதாத கவர் மாதிரி சுத்தி சுத்தி வரும். கவர்ல அட்ரஸ் எழுதுறேன்னா என்ன? அது யாருக்கு போய் சேரணுமோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்காளே, நீக்கு தெரியாதா? அது கூட ஒரு ஆபீஸ் இருக்கா? ஆமா, டிஎல்ஓ, டெட் லெட்டர் ஆபீஸ். ஆமாமா, உள்ளேயாவது அட்ரஸ் இருக்கான்னு லெட்டர் பிரிச்சு பாப்பாங்க. அப்படி இல்லைன்னா எழுதினவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. உடனே அனுப்பிச்சிருவாங்களா? நல்லா அனுப்புவாரே. இவளை பத்தி எனக்கு தெரியாதா? பத்து நாள் வரதோ இருபது நாள் வரதோ? ஓய் சும்மாரியா, இத என் சம்சாரம் உங்ககிட்ட குடுக்க சொல்லுச்சுமா. என்ன பார்சல்? மிளகா. குமாரசாமி, அது என்ன பாது? எது என்ன பாது? நேத்துக்கே கடவீதி பக்கம் நடந்து வந்துட்டே இருந்தேன், அப்போ உன் சம்சாரம். ஓய் ஐயர, இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. கத்திரிக்காய் வாங்க வந்தா பார்த்தேன்னு சொல்ல வந்தேன். சாரி. என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? ஒண்ணில்ல சார், ஒண்ணில்ல. அதிர்ச்சியில கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க, அவ்வளவுதான். நீ இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு. பானு பொண்ணு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இத பார்த்த பானாவுடைய அம்மாவுக்கு தான் ரொம்ப சீரியஸா இருக்கு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள நெருக்கத்தை பார்த்தியா ஷீலா? நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய சந்தேகம் தான். நானும் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், என்ன நம்ப மாட்டேங்கிறிய? இன்னைக்கு என்ன சிறைக்கிறமிய இல்லையே? அப்பாடா. ஆமா, உனக்கே இப்படி என் மேல திடீர்னு புதுசா ஒரு சந்தேகம். என்ன காரணம்? மனசு திறந்து சொல்ல சொல்லமா, தெரிஞ்சுக்கலாம். மனசு ரெண்டு ஒன்னாயிட்டப்புறம் மதம் என்ன ஒரு தடையா? நீங்க மதம் மறுட்ட போச்சு. உங்க அம்மா கிட்ட நேர்ல சொல்ல பயமா இருந்தா டேப்ரி கார்டு இருக்கவே இருக்கு, இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அஜயோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. விளையாட்டு தரமா வீட்டுக்குள்ள வந்து நாமெல்லாம் எல்லாரும் போது என்னத்தையோ டேப்ரி கார்டுல பேசிட்டு போயிருக்கா. சத்தியமான குடும்பம் தெரியாதுமா? அவ குடும்பக்காருன்னு உனக்கு தெரியும். ஃபூல் பண்றேன் ஃபூல் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபுல்லிஷா ஒரு காரியத்தை செய்திருக்கா பாரு. எப்படி ஆண்டி, உங்களை ஃபூல் பண்ணிட்டே இல்லையா? குத்து கண்ணுன்னு சொன்னீங்களே, அதுக்குதான் படிக்க பழி. கொஞ்ச நேரமா உங்களை துடிக்கி வைக்கணும்னு தான் இந்த விளக்கத்தை டேப்ல கொஞ்சம் தள்ளி பதிவு செஞ்சேன். எப்படி இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு இவங்களையும் ஃபோல் பண்றேன். நல்ல திருத்தியா பார்த்து
என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போறேன். அதானே தேவையில்லை. ஐயோ ஐயோ, ஓ மாதிரி ஒண்ணுமே தெரியாத அப்பாவையா இருக்கிறதும் தப்பு, அவ மாதிரி அளவுக்கு மீறின குறும்புக்காரியா இருக்கிறதும் தப்பு. நீ சொன்னபடியே ப்ரே பண்ணிட்டேம்மா. தேங்க்ஸ் ஃபாதர், ரொம்ப தேங்க்ஸ். அந்த பொண்ணு எப்படியும் பொழைச்சி ஆகணும், கர்த்தர் காப்பாத்துவார். ஏம்மா அந்த பொண்ணு மேல இவ்வளவு அக்கறை உள்ளவனா இருக்கிற, நீ ஏன் ஆஸ்பத்திரிக்குள்ள வரல? அது பானுவுக்கு இப்போதைக்கு ஆபத்து ஒண்ணு இல்லைனாலும் பிரசவ நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ரெட்ட குழந்தைகள் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, குழந்தைகள் தலை பொஷம் மாறி போயிருக்கு. ஆபரேஷனை தவிர வேற வழி இல்லை. என்னமோ கண்ணு, நீ பெத்து பொழைச்சு வீட்டுக்கு வரணும், அதை என் கண்ணால பாக்கணும். பத்து ஊருக்கு போய் முத்திர குத்தி வந்த கடதாசி மாதிரி ஆயிட்டேடா கண்ணு. போஸ்ட்மேன் பஞ்சாதி, அத்தை விட்டா வேற சொல்ல தெரியல பத்தியா? நான் வரட்டுமாடா கண்ணு, கொஞ்சம் இருங்க. என்னமா இது? யாருக்கும் தெரியாம தபால் பெட்டியில சேர்த்துட்டுங்க. ஐயே, விலாசம் எழுதலையே? அது எனக்கும் தெரியும். இன்னும் தபால் பெட்டியில போட சொல்ற? ஆனா இது சேர வேண்டி உங்களுக்கு எப்படியும் போய் சேர்ந்துடும். தயவு செஞ்சு வேற எதையும் கேட்காதீங்க, தபால சேர்த்துருங்க. யாருக்கும் தெரிய வேண்டும். சரிம்மா, அப்ப நான் வரட்டா? பாரு எப்ப சாவான்னு காத்துக்கிட்டு இருந்தியா? அம்மா,
துக்கம் விசாரிக்கிறதுனால என் பானு திரும்பி வரப்போறதில்லை. எங்க துக்கமும் குறைஞ்சிட போறதில்லை. துக்கம் விசாரிக்க வந்த இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிக்க கூடாது. நீ போகலாம். புறம் புறந்திருந்த செல்வனே சிவ பெருமானே. வேண்டாத வேலையெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பா ஷீலா? கடந்த காலத்தை நினைச்சே எதிர்காலத்தை கழிச்சிட முடியாது. காலமும் சரி இளமையும் சரி நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. காலகாலத்துல உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இட்ஸ் மை டியூட்டி. கல்யாணமா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஓ, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. அது உனக்கு புரிஞ்சா சார்? மறக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படிப்பா? அவ விட்டுட்டு போன குழந்தைங்களுக்காகவா இன்னொரு கல்யாணம் செய்துக்கத்தான்? நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்றேன். என்னையும் புரிஞ்சுக்கிட்டு என் குழந்தைகளுக்கும் ஆதரவா இருக்கக்கூடிய அவனுக்கு மனைவியா இருக்கலாம், எனக்கு மனமல்லா இருக்க முடியாது. கல்யாணம்ங்கிற பேச்ச நானாமா இருக்க? குமாரசாமி, நீ யாவது சொன்னப்பா? இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இவன் இப்படியே இருக்க போறோம்? இது பாருங்கம்மா. என்னப்பா இது? பானு எழுதின லெட்டர். பானுவா? யாருக்கு? உங்களுக்கு. எப்ப எழுதின? எனக்கு இப்பதான் புரியுது. தான் இறந்த வரை இந்த கடுதாசி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் விலாசமே இல்லாம தபால சேர்த்திருக்காங்க. அது இப்ப வருது. எனக்கு மருமகளா யார் வரணும்? என் பாலுவே சொல்லிட்டாப்பா, என் பாலுவே சொல்லிட்டா. ஒரு வார்த்தை சொல்ல வச்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. உன்ன என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவளாச்சேனா? அதனால நான் உன் வீடு தேடி வர்றதான முறை. பாலத்துக்கு ஏதாவது சாப்பிடு. மன்னிச்சிடுங்க ஆண்டி. உன் வீட்டுல எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு நினைச்சுதானே பாதி வார்த்தையே முடிஞ்சிட்டேன். உன் கையாலேயே சாப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சுமா. நேரம் அம்மா, அம்மா, எனக்கு என்னமோ படப்படன்னு வருது. இப்படியே இப்படியே கொஞ்சம் உட்காந்துக்கோ. கருங்க கருங்க ஆண்டி. என்ன உடம்பு நடந்தது? சந்தோஷம்தான் அம்மா. மேல கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டுமா? அம்மாடி, வருத்தமோ சந்தோஷமோ அதிகமாயிட்டா வாய் அடைச்சு போயிடும். சொல்லுதே, சீக்கிரமா சொல்லிடு. இனிமே நீ நாய மருமக. ஆண்டி, இத பாருமா, இத பாரு. என் தெய்வமே எனக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ஆண்டி, இவ்வளவு நாளா கடைபிடிச்சு வந்த உங்க ஆச்சாரங்களை இப்ப ஏன் விட்டு கொடுக்கணும்? என் மகனுக்காக, என் பேர குழந்தைங்களுக்காக நீ ஒன்னும் பேசக்கூடாது. உன் மாமியாரா, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும். காலம் பூர உன் கையால சாப்பிடணும். சாப்பாடு போடுவியாமா? சொல்லு
ஹலோ அம்மா இங்க வந்திருக்காங்களா உடம்பு சரியா இல்லாதப்போ வெளியே போக வேண்டாம் நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல உடனே ஷீலாவை பார்த்தாங்கன்னு துடிச்சு போயிட்டாங்க இப்போ துடிப்பே இல்லை பாலாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கிறதுனால நீ தயங்க வேண்டிய தேவையில்லை ஆனா அவர் ஒரு இந்து நீ ஒரு கிறிஸ்டியன் இதுதான் இப்ப உனக்கு இருக்கிற தர்ம சங்கடமான நிலைமை இப்பவெல்லாம் கல்யாணம் பண்றதுல எவ்வளவோ முறைகள் இருக்கு மதத்தை பத்தி கவலைப்படாமலேயே நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனா நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளை பத்தி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும் அந்த குழந்தைகள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ண போறாங்க இந்துவோ கிறிஸ்டியனோ உங்க குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு மதம் தேவை இதுல குழப்பமே இருக்கக்கூடாது அதனால நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் நீ இந்துவா மாறினாலும் சரி இல்ல அவர் கிறிஸ்டியனா மாறினாலும் சரி ஒரே மதங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே வந்தாதான் நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு மத கோட்பாடுகள்ல ஒரு பிடிப்பு ஏற்படும் நம்பிக்கை இருக்கும் நான் சொன்னதை எல்லாம் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு நீயே ஒரு முடிவுக்கு வா அவரு கிறிஸ்டியனா மாறி சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு ஆனா அதே நேரத்துல நான் எப்படி ஷீலா ஷீலா ஜோசப் வா பாலா என்ன பாத்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற ஷீலா எங்க ஷீலா எங்கப்பா அன்புள்ள ஜோ என் கல்யாண பிரச்சனைக்கு இப்போதும் இடமில்லை நான் எங்கோ செல்கிறேன் தயவு செய்து தேட முயற்சிக்காதே எனக்கு தேவைப்படுவதெல்லாம் தனிமை ஒன்றுதான் என்னை மன்னித்து விடு ஜோசப் ஷீலா எங்கதான் போயிருப்பா எங்க இருக்கீங்க ராஜா ராமு ராஜா ஏன்டா இப்படி அரம்பிக்கிறீங்க வாங்கடா சாப்பிடலாம் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் இப்ப நீங்க வரப்படுகிறா இல்லையா நல்ல பிள்ளையில மெதுவா மெதுவா மெல்ல அந்த பக்கம் இருக்கு சார் போஸ்ட் ஏன் சார் குழந்தைங்க இப்படி பயந்து நடக்கிறாங்க நேரத்துல இருந்து என்ன வதச்சுக்கிட்டு இருக்காங்க நான் செஞ்சு பார்த்தேன் விரட்டி பார்த்தேன் அடிச்சும் பார்த்தேன் நேரத்துல இருந்து இவனை சாப்பிடவே இல்லப்பா நான் யாருகிட்ட போய் சொல்லியாகுவேன் திருத்தருன்னு முடிக்கிறத பாரு பெத்தவன முடிஞ்சிட்டு நிக்கிற பிசாசுங்க என்ன சார் யார் யார முடிங்கிறது குழந்தைகிட்ட இப்படித்தான் பேசுறத பாருங்க மனுஷன் சந்தோஷத்திலையும் தன்னை மறக்கக்கூடாது கோபத்திலையும் தன்னை மறக்கக்கூடாது உங்களை அடிக்க மாட்டேன்ப்பா வாங்க சாப்பிடலாம் என் கூட பேசவே மாட்டீங்களா ஓ கண்ணிகளா என் வீட்டுக்கு வரீங்களா நான் சாப்பாடு போடுறேன் குழந்தைகளை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு வெளிநாட்டு முத்திரை யார் அது எனக்கு தெரியாம நான் மட்டுமா ஆடா போ போலாம் பெத்த அப்பா வேண்டாதா உங்களுக்கு போக வேண்டாம் வருவோம் போங்க போங்க போஸ்ட் பின்னாலே போங்க கிருத்தர் தான் போங்க
நான் தான் ஜீசஸ் எழுதுகிறேன். ஷீலா, சிங்கப்பூரில் இருந்து ஒளிந்து கொண்டு எழுதுகிறேன். நிகழாக தொடர்ந்தவனை நினைத்தாவது பார்க்கிறீர்களா? இங்கு வந்த பிறகு எனக்கு 200 குழந்தைகள். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? இங்குள்ள ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் நான் டீச்சராக இருக்கிறேன். பாலா, நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தையெல்லாம் சௌக்கியமா? உன்னோட லெட்டரை படிச்சது எனக்கு ஒரு புதிய அனுபவம் தான். ரொம்ப நாள் மனசோட கனத்தை லேசாக்கணும்னா யாருகிட்டயாவது படபடன்னு கொட்டிடணும் இல்லையா? அந்த நேரம் பார்த்து உன் லெட்டர் கிடைச்சது என் சுமையை குறைக்க உதவியா. இந்த லெட்டரை படிக்கும் போது ஜீசஸ்னு சொல்றியா? இன்னமும் உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? டேப் ரெக்கார்டர் குழந்தைங்க நாசம் பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் அவங்களை அடிச்சிருக்க வேண்டாம் தான். அதுக்காக அவங்களும் இப்படி பிடிவாதமா இருக்க வேண்டாம். ஒரு வாரமா என் கூட பேசுறது இல்லம்மா, என் கூட சாப்பிடுறது கூட இல்ல. ஏஷில எல்லா குழப்பங்களுக்குமே வீட்டுல ஒரு பெண் இல்லைங்கிறது காரணமா இருக்குமோ? தி சவுண்ட்ஸ் லாக்ஸ் எ வுமன். பிரியமுள்ள ராமு, ராஜா, ராதா, எனது அன்பு முத்தங்கள், நீங்க அப்பா கூட கூவிட்டு பேசாம இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் தப்பா நடந்துக்க கூடாது. அப்பாவுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி நடந்துக்கணும். நீங்க கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால அப்பாவும் பட்னியா இருக்காரு. நீங்க உடனே போய் அப்பா கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கணும். உங்களுக்கு பரிசா ஆளுக்கு ஒரு பொம்மை அனுப்பி இருக்கேன், பார்சல்ல வரும். அன்பு முத்தங்கள், பிரியமுள்ள மம்மி, சிங்கப்பூர். உங்க மம்மி சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, இங்க செத்து போன அம்மா சிங்கப்பூர்ல போய் மம்மியா பறந்திருக்காங்க. செத்து போறதுன்னா அது லீவ்ல போற மாதிரி. சிங்கப்பூர் அது கடை. இப்ப உங்களுக்கு பொம்மை வேணுமா வேண்டாமா? இதுக்குள்ள பொம்மை இருக்கு. மம்மி லெட்டர்ல எழுதின மாதிரி நீங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்தாதான் இந்த பொம்மை உங்களுக்கு தருவேன். போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. உனக்கு ஜோக்க மம்மி, ஒரு கடுதாசியால குழந்தைங்க எப்படி மாறி போயிட்டாங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்கப்பா. 2000 மைலுக்கு அப்பால இருந்துகிட்டு அந்த பொண்ணு ஷீலா. ஷீலா இல்ல மம்மி. மம்மி, அறிமுகம் இல்லாத இந்த குழந்தைய மனசை எப்படி மாத்திட்ட பாத்தியா? அதான் சார் பெண்மையினுடைய சிறப்பு. நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாதிக்க முடியாத காரியத்தை பெண்கள் சுலபமா சாதிச்சிருவாங்க. வாழ்க சிங்கப்பூர், வாழ்க மம்மி. பிரிட்டிஷ்கார காலம் வாரி விட்டுட்டன். சுதந்திரத்தையும் கொடுத்துட்டன். அப்படி வாங்க வந்துட்டு வந்தே மாதரம்.
மாதிரம் இந்த கதல் கட்டையை போட்டாலே வீரம் தன்னால வந்துருதுரே. வின்சென்ட் வாலா இப்படி பேசுறதே. சுதந்திரம் கிடைச்ச அப்புறமும் அவளை பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தா இங்க இருக்கிறவா எலும்ப நொடிக்கிறவா. அதான் மாறிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. நேரம்னா நேரம்தான், பட்டேல்னா பட்டேல்தான். யோகசீனங்களே. அம்மா என்ன இப்ப உங்க பேரு? பட்டேலாமது. அப்பவும் வாழ விட மாட்டேன். கூட உடனதாச்ச எது வாழ குணம் என்னடி விஷமமா சிரிக்கிற? நேரம் பார்த்து கட்சி மாறுறவாளை பார்த்து வேற என்ன பண்ணுவா? அன்புள்ள மம்மி, நாங்க இப்ப நல்ல பிள்ளைகளா இருக்கோம். நீங்க சொல்றபடி நடக்கிறோம். அப்பாவோட சண்டை போட மாட்டோம். தம்பிக்கு சுதந்திரம் வந்துருச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? உங்க ஊருக்கு சுதந்திரம் வந்துருச்சா? நீங்க எப்ப எங்களை பாக்க வரீங்க? உங்களை பாக்கணும் போல இருக்கு. ராமு, ராஜா, ராதா. குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங் டீச்சர். என்னமா டீச்சர், எங்க அக்கா கல்யாணம், உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? உங்க பேருக்கு மேல என்ன டீச்சர் போடுறது? திருமதன் போடுறதா இல்ல குமாரின் போடுறதா? உங்க கல்யாணம் ஆயிடுச்சா டீச்சர்? சொல்லுங்க டீச்சர். என்ன டீச்சர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. என் குழந்தைங்களோட இருந்தாமா படிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்க கூட இருக்கா? ம், அப்படின்னா திருமதி சீரா எழுது. என்னங்க டீச்சர், நிச்சயமா வாங்க டீச்சர். வரேம்மா. சந்தோஷமான சமாச்சாரம், நான் தேர்ட் இயர் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன். இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கப்பா, அதுக்கப்புறம் தான் நீ டாக்டர். இதுக்குள்ள நீ ரொம்ப அவசரப்படுற. மெடிக்கல் காலேஜ்ல நாடகம் போட்டோம், எனக்கு தான் சிறந்த நடிகைங்கிற பரிசு கிடைச்சது. படிக்கிறப்ப நடுவில் என்ன நாடகம்? நாடி பிடிக்கிறவனுக்கு நடிப்பு என்னத்துக்கு? மம்மி, இவ்வளவு நாளா உங்களை நேர்ல பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல. உங்க குரலையாவது நாங்க கேட்க கூடாதா? ஒரே ஒரு தடவை நீங்க எங்க கூட ட்ரங்கால பேசக்கூடாதா மம்மி? இங்கிருந்து நான் ஒரு தடவை ட்ரங்கால பேசினா பணம் எவ்வளவு தெரியுமா? 50-60 ரூபாய் இடம். இப்ப என் குரல் தான் முக்கியமா? இந்த காலத்து பசங்களுக்கு பணத்தோட மதிப்பே தெரியல. என்ன கும்பலா அப்படி பாக்குற? உடனே கிராப்பா மாறிச்சு பொறுத்துண்டு. இப்ப மீசையே வந்தாச்சா? அறிவு வளர்ச்சி. உங்க அறிவு தலையில இல்லையா? ஐயோ என்னது அரைக்காசரா? மீறி பாதி இருந்தா இன்னொரு தொழிலாளி கொடுக்கலாமே. சொல்ல போனா இனிமே உனக்கு 9 கஜ புடவை இருக்கு. இதுலயும் பாதியை கிழிக்க சொல்றா? அரை உடம்புதான் தெரியட்டுமே. நாட்டுல உடம்பு தெரியலாம், ஆனா வறுமை தெரியக்கூடாது. இந்த வேஷம் நல்லாவே இல்ல. இது வேஷம் இல்லடி, பாட்டாளி வர்க்கத்திற்காக இனி நான் பாடுபட போகிறேன். அடுத்த கட்சி மாறியாச்சா? ஓட்டு வீடு நம்ம வீடு மாறிச்சா மாறிவிடா, இல்லையே மடிசார் புடவை மாறிச்சா கவுனா, இல்லையே அப்புறம் அப்புறம் என்னடி சுதந்திரம்? அதனாலதான் நான் கட்சி மாறிட்டேன். காமரேட் கோமலா, எதிர்ப்பு ஆட்சி கேரளாக்கு வந்தாச்சு, வங்காளத்திலயும் வந்துருத்தோ, சேஃப்டி சைடு முன்னாலேயே கட்சி மாறிட்டா. உங்களை மாதிரி ஆசாமிகளாவா எப்படி கட்சியில சேர்த்துண்டா? சேர்த்துக்க மாட்டானே. அதனாலதான் அனுதாபி ஆயிட்டு. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பூஷ்வார் வர்க்கம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். கழுத கழுத பூஷா வர்க்கமா? அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தெரியுமா? அது முறையா தெரிஞ்சுட்டு கதவை வர தூக்கி விட்டேனா? அடிமோடே கட்சியில வச்சு உனக்கு என்ன தெரியும்? இவரவா கர்ம வீரர் லெனின், இவரவா சார் சக்கரவர்த்திய மண்டி போட சேர்ந்த சாதா தொழிலாளி ஸ்டாலின். இவர் பேரைத்தான் என் பேருக்கு முன்னாடி வச்சுருக்கேன். புது வீட்டோட பிளான் எஸ்டிமேட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். நீ சரின்னு சொல்லிட்டா அப்படியே வீட்டை கட்டி முடிச்சிருக்க. வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே
யார் யாருக்கு எந்த துருவம்னு முடிவு பண்ணிக்க வேண்டாமா? ஒருத்தன் டாக்டர், இன்னொருத்தன் வக்கீல், அவங்க ரெண்டு பேரோட பிராக்டிஸுக்கு தனித்தனி இடம் ஒதுக்க வேண்டாமா? இது எல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்கணும். இது என்னது? ஹால், உள்புற தோற்றம். இது சரியா இருக்கு. யார் நீங்க? அரிசி ரேஷனுக்கு ஆள் கணக்கு எடுக்க வந்திருக்கேன். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் விவரம் சொல்றீங்களா? நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். இவன் தான் என்னுடைய மூத்த மகன் ராமு. டாக்டர் படிக்கிறான். எப்ப பார்த்தாலும் பிரசவம் தான். தண்ணியில கூட மறந்துடுவான். அதுக்காக அவருக்கு ரேஷன் கொடுத்துறாதீங்க. இவனுடைய இரண்டாவது பிள்ளை ராஜா. நல்லது, நல்லா சாப்பிடுவான். அதான் பேசுறான். இவன் எந்த தொழில் கணக்கு இருந்தே தெரியல. சரி, சட்டம் படிக்கட்டுமே விட்டுட்டேன். ராஜா, இதனுடைய ஒரே பொண்ணு ராதா. இந்த வீட்டிலேயே இவதான் உத்தரவு. அடுத்தது நான்கு அகந்து இருக்க கூடாது இல்லையா? அதனால என்னை பத்தி நானே சொல்லிக்க கூடாது. அப்புறம் வேற யாராவது வீட்டுல இருக்காங்க? அப்புறம் மம்மி, அதாவது உங்க மனைவி. ஏன் சார் எல்லாரும் சிரிக்கிறாங்க? மனைவியோட பேரை கடைசியா சொன்னதுனால இல்லையா? ஆனா கடைசி வரைக்கும் கூடவே இருக்க போறது மனைவி ஒண்ணுதான் சார். தெரியுமா? ஐயோ அப்பா, அப்பா மம்மி இல்லப்பா, மாமி வராங்க சொன்னேன். என்ன ஆறாவது சௌக்கியமா இருக்கிறாரா? என்ன விஷயம்? ஏன் மாமி அழறீங்க? மனுஷாளுக்கு கை சுத்தம் இருக்கணும், வாய் சுத்தம் இருக்கணும், மனசு சுத்தம் இருக்கணும். இதுல ஒன்னாவது சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? அவருக்கு எதுவுமே சுத்தம் இல்ல. ஆறாவது சொல்றியா? இது பாருங்க, பாசபுத்திர வேணா நான் குடியிருக்க தயாரா இருக்கேன். நேரத்துக்கு ஒரு நேரத்தை மாத்திரம் பச்சு வந்து கூட குடியிருக்க மாட்டேன். கொலகாரம் வேண்டாம், குடும்பம் நடத்த வேண்டாம். கொஞ்சம் மாத்திரம் அவரோட குடும்பம் நடத்த முடியுமா? முடியல. ஏமா, உன் புருஷன் கூட நீ சண்டை போட்டு வந்துட்டியா? இந்த வாரம் உங்க ஆத்துக்காரர் எந்த கட்சின்னு பார்க்கிறவெல்லாம் கேட்கிறா. நாக்க பிடிக்கலாம் போல இருக்கு. உங்களுக்கு திருப்பி வருது, நேற்று பத்திட்டு வருது. நாட்டை விட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டோம். டாட்டா கட்டிட்டு இது ஒண்ணு மட்டும் கொண்டு வந்துட்டேன். இத பாருங்க, நீங்க நேக்கு உடப்புறம் தான் மாதிரி உங்க ஆத்தை விட்டு பூட்டி கிடக்குறது. நாங்க இருந்துக்கிறேன், காலச்சேவம் பண்ணிக்கிறேன். அம்மா, இதையெல்லாம் நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உன் புருஷனை நீதான் திருத்தணும். அவரையா? அது நாய்வா? நாய்வா? அரசியல் தான் சூன்யம்னா ஆச்சார சூன்யமாவும் மாறிட்டார். இனிமும் பாடிண்டே வருவார். பொறுத்துண்டே, இப்பெல்லாம் ஆடிண்டே வர கூட ஆட முடியுமோ? புரியலையா? பாண்டிச்சேரி தாத்தாச்சாரியார் புத்திரி தத்தாரி கூட வாழுமா? வந்துட்டேன், அப்புறம் அடுத்து வைக்கிறேன், வைத்த கழுவிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சல தெரியலையா? கட்சி மாறதை விட அப்புறம் எனக்கு கௌரவ குறைச்சல இருக்கு. இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி பாருமா. எனக்கு புரியுது, இந்த பொம்முநாட்டியாண்ட வாடகை எப்படி வசூல் பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறேன். இல்லம்மா, ராதா மாமையை கூட்டிட்டு போய் சீக்கிரம் அவுட்டோ சாவி கொடுத்துருப்போம். வாங்க மாமி, அதுக்காக மேல படணுமா? டெலிபோன் பில் 487 ரூபாயா? கொஞ்ச நாளா பாக்குறேன். ஏன் மூணு தடவையா பாக்குறேன்? டெலிபோன் பில் மட்டும் ஏன் அதிகமாயிட்டே வருது? செலவு கணக்கு எனக்கு அனுப்பிச்சுட்டா அவர் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரு. எங்க செலவு அதிகமாகுது, ஏன் அதிகமாகுதுன்னு பாக்குறதே இல்லையா? டெலிபோன் பில் ஜாஸ்தி ஆக வேண்டிய காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். கிட்டத்தட்ட சாப்பாடு செலவுல பாதி டெலிபோன் செலவா? தோட்டத்துல பாதி கணருங்கிற மாதிரி சாப்பிடாமே அப்படியா டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது? சும்மா உட்காந்துட்டே இருக்காதீங்க, உடனே கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு எனக்கு எழுதுங்க.
74525 இருந்து பேசுறேன். ஆமா, பெங்களூருக்கு ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணுங்க. ஆமா, அர்ஜென்ட் கால் தான். நம்பர் 63428 பிபி சிவகுமார். ஆமா, 5 நிமிஷத்துல கிடைக்குமா? யாரு? சிவகுமார். டெலிபோன் பில் அதிகமாயிட்டே போறதுக்கு இதுதான் காரணமோ? என்னை விட உங்க மம்மி உங்க எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சு. கையும் கழுவமா அப்படிப்பட்ட அதிர்ச்சியில சங்கடமா தான் இருக்கும். உனக்கு 12 மணி நேரம் அவகாசம் கொடுக்க. நாளைக்கு சொல்லு, காமா இருக்கும்போது சொல்லு. இப்ப சொல்லு, யார் அவன்? எங்க சந்திச்ச? பெங்களூர் எக்ஸ்பிரஷன் போனப்போ அவர் சந்திச்சேன். ஓ, கண்டதும் கா அந்தரகமோ? யார் அது? என்ன படிச்சிருக்க? என்ன வேலை? அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? குலம் கோத்திரம் ஏதாவது? ஒண்ணுமே தெரியாது. ஆனா எவ்வளவு பண்ணிட்டேன். தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ஒரு புண்ணியவதி இந்த தருவல பயில 10 மாசம் சுமந்து பெத்தல இருந்தே தெரியும் சார் எனக்கு. யாரப்பா அது? என் சம்சாரம் தான். இது போம்பிள்ளையா? பல வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப இல்ல, தண்டை போட்டுட்டு தாய் தப்பன அம்போன்னு விட்டுட்டு போன அன்னைக்கே தலைமுழிக்கிட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படல. இந்த தருதல பயதான் உனக்கு லெட்டர் எழுதி இருக்கிறான்னு தெரியாமலேயே நான் அத்தனை லெட்டரையும் உனக்கு கொண்டு கொடுத்துருக்கேன். இப்ப கூட ஒரு லெட்டர் வந்துருக்கு சார். நான் போஸ்ட்மேன். என் கடமை தவறலாமா? என்ன எழுதிருக்கு எனக்கு தெரியும். படி. இப்ப நான் இதை கிழிக்கலாம். ஒரு தரலைக்கு அப்பாற்பா இதை நான் செய்தேன். இங்க இருக்க வேண்டிய பையன் ஓவரத்துல யார பாக்குறானா? உட்கார் உட்காரப்பா. வந்த இடத்துல உட்காரலாமா? பழக்கம். போஸ்ட் பண்ண உட்கார சொல்லல, சம்பந்தியா உட்கார சொல்றேன். உட்காரு. 10 பைசா தலை ஓட்டினா தபால் விமானத்துல பறக்கும். தபால்காரன் பறக்க முடியுமா? ஓஹோ, இவனையே நான் மாப்பிளையா முடிவு செஞ்சா நீ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு அர்த்தமோ? கண்டிப்பா வருவேன். வரவேற்பு. ஐயா வீட்டுல தேங்காய் பை கிடைக்குமே. இந்த உடனே உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேம்மா. இல்ல, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். பொண்ணுக்கு விருப்பம் இருக்கு, பையனுக்கு இஷ்டம் இருக்கு. நாம யார் குடுக்க? காதல் விவகாரங்கள்ல அவங்களுக்கு தோல்வியே வரக்கூடாது. பெத்தவங்க தோத்து போனா பரவாயில்ல. உருகா உருகா, என்ன நீ நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பெத்தவனே தன் பையனை அயோக்கியன்னு சொல்லும் போது நாம எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? நம்ம வீட்டு பண்ண கல்யாணம் என்ன முகூர்த்தம்? பையன் திரும்பவான்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? பெத்தவங்களே உதவி தள்ளிட்டு 10 வருஷமா தனியா இருக்கிற பையன் நம்ம பொண்ணு நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிறது என்ன நிச்சயம்? தங்க கட்டின நினைக்கிற பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டவன மாறிட்டா அப்ப என்ன செய்வீங்க? பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்றபடிதான் நான் கேட்கறது என்ன ரூலா? இனிமே உன் புத்திமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த விஷயத்திலையும் நீ இனிமே தலையிட வேண்டிய தேவையும் இல்ல. அப்படியா? என்ன, நீ சொல்றபடி எல்லாம் நான் கேட்கறதுக்கு நீ தலை கட்டப்பட்டாச்சியா? என்ன மன்னிச்சிருங்க பாலா, இனிமே நான் எந்த விஷயத்திலையும் தலையிட போறதில்லை. இதுவே நான் உங்களுக்கு எழுதுற கடைசி கடைசி.
சார் சார் இவ்வளவு ஓட்டம் என்ன கை கை பாக்குறீங்க லெட்டர் ஒண்ணு வரல லெட்டர் ஒண்ணு வரல பின்ன எதுக்காக இங்க வந்த நீங்க துவைக்குமான்னு பாத்துட்டு போலான்னு வந்த ரொம்ப முக்கியம் சௌக்கியம் அவனுக்கு இருந்து லெட்டர் வரலன்னா நான் சௌக்கியம் பார்க்க மாட்டேனோ நீ விளையாடுற இப்படி சண்டை போட்டுட்டு தவிக்கணும் யார தவிக்கிறாங்க நான் ஒண்ணு அவகிட்ட இருந்து லெட்டர் எதிர்பார்க்கிறேன் தெரியுமோ அப்ப நான் வர்றேன் என்ன ஐயோ உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார் இந்தாங்க சிங்கப்பூர் இனிமேலும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது இந்த வயதில் நமக்கு பிடிவாதம் தேவையா தேவையா தோற்றவர் நானாகவே இருக்கட்டும் ஆனாலும் கடிதங்கள் எழுதாததால் இருவருக்கும் காசு மிச்சம்தான் பத்தியமா குப்புறவுனால மீசல் பண்ணுவதில்லையா ராதாவின் கல்யாணத்தை பற்றி ஒரு முடிவு எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் பாத்தியா மம்மியே சொல்லியாச்சு இனிமே உன்னுடைய கல்யாணம் ஏழை இஷ்டப்படிதான் நடக்கும் உனக்கும் அந்த டெலிபோன் கார பையன் இருக்கும் அதாமா அந்த போஸ்டனுடைய பிள்ளை யாரே சுகுமார் யா சோன் குமார் சந்தோஷம் தானே மம்மி மம்மி
தம்பி, உரசொலி பத்திரிக்கை ஒன்னு கொடு. என்ன ஐயர, டிரெஸ் எல்லாம் மாறி போயிருக்கு. ஐயரா, கூடவே இருந்து புனூர் பட்டம் மாதிரி பேசுற? உன்ன தெரியாதா எனக்கு? கண்டுக்காதே கண்டுக்காதே. ஆமா, ஆறாமன்ற பேர் என்னாச்சு? அதில் பல சங்கடங்கள். இப்பொழுது என்னுடைய பெயர் ஆண்டல் அரசு. தம்பி, ஒரு பேக்கெட் கத்திரி மார்க் சிகரெட் கொடு. பழைய கடனே திருப்பி கொடுக்கல. புது கடன் வரையா? அம்மா, இதெல்லாம் எப்ப திருப்புறாப்ல? யாரை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கிறாய்? உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, என்னிடம் நாணயம் இருக்கிறது. திருமலை சுற்றி வருகின்ற சாதாரண ஆடல் அரசு தானே என்ற அலட்சியமா? எடு தம்பி சிகரெட்டை. நாளைக்கு பணம் கொடுக்கல, கடன் தர மாட்டேன். நல்லா இருக்கு. மறுபடியும் படுத்தா என்ன? நல்ல நாளும் அதுமா, சீக்கிரம் பிடிக்க வேண்டாமா? அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? எழுந்துருங்க பிளீஸ். என்னங்க, நீங்க என்ன தேய்ச்சிக்கலையா? இன்னைக்கு என்னமோ எழுந்ததுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. அப்படியா? அப்ப வேண்டாங்க, நீங்க உடம்பு கூட குடிக்க வேண்டாம். சும்மா கையை கால அலமிட்டு வாங்க போதும். இல்லம்மா, சாஸ்திரத்துக்காகவாவது தலையில தண்ணி தெளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பேச்சைய குளிச்சிட்டேம்மா, என் கங்கா ஸ்தானம் ஆயிடுச்சு. தலையில ஈரம் போக நல்லா துடைச்சுக்குங்க. வாங்கின புது துணி எல்லாம் வீரோல இருக்கு, எடுத்து கட்டிக்கங்க. என்னப்பா, அதுக்குள்ள புதுசெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டீங்களா? உங்களை எழுப்பலாம் தான் நான் வந்தேன். என்ன, அவ எழுப்பிட்டாமா? வயசானவங்களுக்கெல்லாம் யாரு துணை சொல்லு பாக்கலாம். அதுவும் நேரம் தாமா. டைம் என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. எங்களுக்கு 184 சீட்டு தெரிஞ்ச உடனே உள்ள வந்தாச்சா? கட்சி மாறி வரல, பத்தினியா தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, மாற்றான் தோட்டத்து மல்லிகையோ வணக்கம். இன்னைக்கு தீபாவளி, உங்களுக்கு இல்லைன்னு தெரியும். நேக்கு உண்டு, புதுசு உடுத்திண்டு உங்களை சேமிச்சுட்டு போலான்னு வந்தேன். இது போன்ற பண்டிகைகள் தான் நமது உறவை ஊர்ஜிதப்படுத்துகிறதோ? என்ன பண்றது, இதை உதற எரிய முடியலையே. பச்சனை வச்சிருக்கேன், கூடவே தீர்த்தமும் வச்சிருக்கேன். வாட்டர் சாப்பிடுங்க. பத்திரிகையை பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, ரெண்டு ருச்சிக்காது. 184 சீட்டுகள் கிடைத்தும் எதிர்கட்சிக்காரர்கள் 184 ஜெபிச்சுட்டே இருந்தா பத்தாது. உடம்ப பாத்துக்கோங்க. கூடவே ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு சாமி படம் இருக்கலாம், ஒண்ணும் தப்பு வந்துடாது. நான் வரேன். என்னப்பா? பாப்பா, கொஞ்ச நேரம் செஸ் விளையாடலாம்.
நாளைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. நாளைக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, அது சம்பந்தமா புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ஆபரேஷன் உடம்புல தான் செய்வாங்க, புஸ்தகத்துல இல்ல. பாப்பா ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் வா. என்ன அவர்தான் கூட்டாரா நீங்களே எழுந்துட்டீங்களா? செத்து விடாத வெட்டி வேற தொழில் முக்கியமா இது முக்கியமா? நீ படி வா, படி படி. தம்பியோட விளையாடு ராஜா. ராஜா சிவ பூஜையில கரடி, நான் இல்லைன்னு சொல்லிட்டு போ. ராஜா பத்மா கொஞ்சம் ராஜாவை கூப்பிடு, செத்து விளையாடு. அவர் இல்லையே, காலையில போனவர் இன்னும் வரவே இல்லை. இன்னும் வீட்டுக்கே வரலையா? சரி பரவாயில்ல, அதாடா இருந்து ரெடி ஆகலையா? ட்ரெஸ் பண்ணிக்கிறது எவ்வளவு நேரம் சீக்கிரமா வா. அப்பா நாங்க சினிமா போயிட்டுறோம். சினிமா போயிட்டுறோம்ப்பா. நாங்க சினிமாவுக்கு போறோம். ஏன் மாப்பிள்ள இப்படி கத்துறா? மாமா பார்க்க பாவமா இருக்கு. செஸ் விளையாடத்தானே கூப்பிடுற, ஒரு அரை மணி நேரம் விளையாடல, பணம் காசு செலவா? நேரம் செலவு அரை மணி நேரம் சொல்வாரு. நாம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சு பழைய சரித்திர கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்னால அதெல்லாம் தாங்கிட்டு முடியாது, போர் அடிக்கும். போட்டு போறா தனக்கு தானே பேசிட்டு தொலைட்டுமே. சரி மாடி போயிட்டார. இன்னும் போகலா? வரா இங்க ரூமுக்குள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல சொன்னியா? அவ்வளவு திமுறா அவனுக்கு. பொழுது போகலையேன்னு கொஞ்ச நேரம் செஸ் விளையாட கூப்பிட்டா போர் அடிக்குதா? டேய் நீ சின்ன பிள்ளையா இருந்த போது நான் குதிரையாவும் யானையாவும் உன்னை சுமந்துகிட்டு வீடெல்லாம் சுத்தி வந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு போர் அடிச்சதில்ல. அது சரி, பத்து மாசம் அம்மா சுமந்து பெத்தாங்கிறதுக்காக பையன் அம்மாவை பத்து மாசம் சுமந்துகிட்டு இருக்க முடியுமா? நல்ல ஆர்குமெண்ட். இந்த காலத்து படிப்பு வக்கீல் வேற. பா மணி பத்தாவதுப்பா, போய் படுத்து தூங்குங்கப்பா. தூக்கம் வரலடா. தூக்கம் வரலன்னா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிறது. ஒண்ணு என்ன, ஒரே திரியா ஒன்பது மாத்திரையை போட்டுக்கிறேன். அப்பா ரொம்ப நல்லது. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, அதுக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஒண்ணு ஒன்பதாக்குறீங்க. இவனுக்கும் நீதான் வக்காலத்தா? உன் புருஷனோட நிக்க கூடாதா? நீங்க பேசுறது அப்படித்தானே இருக்கு. அதானே நான் வேணா சந்திட்டு உங்களை சாவ சொல்றமா? ஏமா ஏமா இத போய் இப்படி பெருசு பண்ற? பெருசு பண்ணது நீங்களா நானா? இப்ப அவர் என்ன சொன்னாரு, போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னாரு. அதே நேரம் சாவுங்கன்னு சொன்ன மாதிரி ஏட்டுக்கு போட்டியா பேசினது யாரு? மன்னிச்சுக்கம்மா மன்னிச்சு, நான் போய் பேசாம ரூம்ல விழுந்து கிடக்குறேன். பத்மா ஏ புட்டே லோகோ ராம் நாம் ஜாத்தே ரஹனா சாஹி, ஏ சோட் கே ஜவானி லோகோ கோ தேக்கே ஜல்தே ஹை. என்னது என்ன சொன்ன? இது ஹிந்தி, உங்களுக்கு புரியாது. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அங்க ஹிந்தியில என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கிழங்க ராம ராமன் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காம சின்ன சிறுசுகளை பார்த்து ஏன் வைத்திருச்சல் படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது எல்லாத்தையும் கேட்க வருத்தமா இருக்கு. என்ன சொன்ன என்னம்மா? அவ பேசின ஹிந்தி ஸ்வீட்டாவே இருந்தது. உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா போச்சுக்க மாட்டீங்களே, இதுக்காக அனாவசியமா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேச்சு கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன வீடு இல்லையா, வசதி இல்லையா, உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்க ராஜாவோடு இருக்க வேண்டியதுதானே? உனக்கு என்ன குறைச்சல், நீ ஒரு ராஜா, வந்தால் மறக்கும் முகமை, வந்தால் மறக்கும் முகமை. உனக்கு என்ன குறைச்சல், நீ ஒரு ராஜா, வந்தால் மறக்கும் முகமை.
உங்க அப்பா திரும்பலாமே அதை கவனிச்சு கொள்ளக்கூடாதா? ஏன் கத்துற? நீ சொன்ன பத்தாதா? சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. பாவம் உங்க அப்பாவுக்கு மூணு நாள் இருமலாமே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? என் கிட்ட விட கேட்டீங்களா? கேட்டீங்களா? சின்ன முந்தி கொடுக்கும் இருக்கு, அப்புறம் ஏன் மண்டலம் உருளும்? அப்பாவ கவனிச்சதா நீங்க பிளேர் பண்ணிக்கங்க. இன்னும் தர நான் மருந்து கொடுக்குறேன். மருந்து வாங்கி கொடுத்து பெரியவன் பேர் சம்பாதிச்சுட்டு பாக்குறானா? சின்னவன் எப்படி பெருசா பண்றான்னு அவங்களே பாக்கட்டும். இணைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். என்னது இது? மருந்து கடை திறக்க போறியா? கடை எங்க பாத்துருக்கிறேன்? அதுவா? இது பாச போட்டிப்பா. பாட்டிலுக்கும் டப்பாவுக்குமா? பாட்டில் பாட்டிலா பாசம், டப்பா டப்பாவா அன்பு? பசங்க போட்டி போட்டுட்டு அப்பனை கவனிக்கிறாங்க. ஒண்ணு இல்லப்பா, எனக்கு ரெண்டு மூணு நாளா இருமல். அப்ப ஒரு பையன் என்ன கவனிக்கல? இருமல் நின்னு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மருந்து கடைய பரப்பிட்டானுங்களா? என்ன அப்பனை கவனிக்கலன்னு பேர் வரக்கூடாது பாரு. அது கடை, அது கடைக்காரங்க, கடைக்கார பசங்க. பசங்க வளர்ந்தாலே கடந்தானடா. ஆமா, இருமலோட எங்க படத்த நிப்போ? இருமல் போயிடுச்சுப்பா, இப்ப பசி வந்துருக்கு, காதை அடைக்குது. அரமுது ஓடல் அரசு, நீ வேற. இன்னைக்கு பூரா சாப்பிடலப்பா. ஏன்பா? ஏன் யாருமே என்ன சாப்பிட கூப்பிடல? பாவி பசங்களா. அதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்துடான்னு பார்த்தேன். ஆமா, நீ எங்க இங்க வந்த? கோமலாவுக்கு இந்த மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு வந்தேன். பொதுமாடியில அரசியல் திட்டங்களை பத்தி நான் அலசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து அரிசி வாங்க பணம் கொடுக்கணும் ஓரமா வந்து நிப்பா. மணிசார் படவியோட மானம் போகும். எதுக்கு இங்கேயே தூக்கி எறிஞ்சிருது? இருக்கா? இருக்கே. பணம் அது இல்ல, மானம். கேட்க மாட்டாங்கிறாங்களே. ஏப்பா கலப்பா இருக்கீங்களா? காஃபி சாப்பிடுறீங்களா? கேட்க கூடாது. கேட்க மாட்டாங்களே. சந்தர்களுக்கு தான் கேட்கல. நான் பெற்ற கண்ணிகளை கேட்க கூடாது. கேட்கலையே? யாரும் கேட்க வேண்டாம். என் பையில பணம் இருக்கு, ஹோட்டல் சாப்பாடு இருக்கு, நானே பாத்துக்கேன். லெட்டர் மட்டும் இல்ல சார், ஒரு பார்சலும் கூட வந்திருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து. அப்படியா? இனி நீங்க ஹோட்டலுக்கே போகணும். நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா, மேல எழுதிருக்கு ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ஒன்லின்னு. திராட்சை, பெருச்சை, பிஸ்தா, பாதாம் பருப்பு எல்லாம் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் சார் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. குமாரசாமி, குமாரசாமி, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம்னு சொல்ற மாதிரி மேடம் பார்த்து இது எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க பார்த்தியா? தவற சார். இத்துடன் புலர்ந்த பழங்கள் அனுப்பியிருக்கிறேன். காய்ந்த பிறகும் பயனுள்ளதாக மதிப்புள்ளதாக பழங்கள் இருக்கின்றன. நம்மால் தான் முடிவதில்லை. உன் கையெழுத்துல ஏமா இப்படி ஒரு நடுக்கும்? மணிமணியா எழுதியம்மா? உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை நினைக்கிறேன்.
சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? உனக்கு ஆச்சரியமா இருக்கட்டு வேணுதான், இப்படி விடுதுப்புல புறப்பட்டு வந்தேன். என்னம்மா தலையெல்லாம் நரைச்சு போய்? நீங்க கண்ணாடி பாத்துக்கிறதே இல்லையா? ஓ, நீங்க கண்ணாடி பாத்துக்கிறதே இல்லையான்னு கேட்டேன். ஆமா ஆமா, உன் குறும்புத்தனமான பார்வையே காணமேம்மா. உன் முகத்துல இத்தனை சாந்தமும் அமைதியும் எங்கிருந்து வந்தது? வயசு கொடுத்தது. நான் ஒரு முட்டாள், நீ இன்னமும் அப்படியே துருத்துரு துருத்துருன்னு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஜீசஸ், அது மட்டும் மாறல, அது மட்டும் மாறல. பாலா, வயசு அனுபவத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, அமைதியும் கொடுக்கும். ஐயோ, உங்களை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு முட்டாள். வயசு முட்டாத்தனத்தையும் கொடுக்குமா? ஜோசப் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஜோசப் ஒரு வருஷம் வரைக்கும் அங்கதான் இருந்தான், அப்புறம் தகவல் இல்ல. அவசரப்பட்டு அண்ணன் கிட்ட கூட சொல்லிக்காம வந்துட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. ஏமா அப்படி சொல்ற? முன்னெல்லாம் பள்ளிக்கூடம் குழந்தைகள் எல்லாம் இருந்தப்போ நிம்மதியா இருந்தேன். அப்படின்னா? இப்ப நான் ரிட்டையர் ஆயிட்டேன், 55 வயசு ஆலியா, அனுப்பிட மாட்டாங்களா? அதுக்கப்புறம் தான் நடுக்காட்டுல தனியா விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு போச்சு. கையெழுத்துல நடுக்கம், உடல் அசதி, உள்ளத்துல ஒரு சோர்வு, எல்லாமே ஏற்பட்டு போச்சு. சரி, வேலை இல்லாம இருக்கா இங்க இருக்கிற? அங்க போற வரைக்கும் எங்கேயாவது இருந்துதானே ஆகணும். இருக்கா அப்படி எல்லாம் சொல்ற? இப்ப என்னோட பிரச்சனை எல்லாம் 24 மணி நேரத்தை எப்படி கொண்டுகிட்டே இருக்கிறதுன்னு தான். இப்போ தனிமை என்ன கொண்டுகிட்டு இருக்கு பாலா? அத நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கொண்டுடுவோம். தனிமை, நீ என் கூடவே இந்தியாவுக்கு வந்துடுற. பாலா பேசக்கூடாது. வாழ்க்கைங்கிறது டென்னிஸ் விளையாட்டு மாதிரி, அதை ஒருத்தர ஆடிட்டு இருக்க முடியாது. அதுலயும் நாம இப்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் நீ கூட மெட்ராஸ்க்கு வர, சரின்னு சொல்லு. லெட்டர் பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா? மம்மி வர போறாளா? யார் இந்த மம்மி சொல்லுங்கப்பா. உங்களை பெத்தவளா? கரெக்ட. பெத்தவங்களா இருந்தா தானே? கரெக்ட். வளர்த்து ஆளாக்குனவங்க. சரி, அப்போ நிக்க வேண்டியதானே. வீடு போகிற வயசுல இது என்ன புது வரவு? நான் எதுக்காக சொல்றேன்னா, சிங்கப்பூர் போய் அவளை கையோட கூட்டிட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம்? இத பத்தி உங்ககிட்ட கலந்து பேசினாரா? அது பாயிண்ட். அவளையும் கூட்டிட்டு வரணும். சபலம், வளர்ந்த பசங்க, தயம், நேரா சொல்ல தைரியம் இல்லாததுனாலதான் சிங்கப்பூருக்கு போய் லெட்டர் எழுதிருக்கா. முதலியார பத்தி எனக்கு தெரியாதா? இந்த நேற்றம் எத்தனை ஆண்டுகளாக பழக்கம். 60 வயசுக்கு அப்புறம் வாலிபம் திரும்புதுன்னு நினைக்கிறேன். பேசுறீங்க அவங்க பேசுறதுல என்ன தப்பு? நன்றி கிட, பெரிய ராணி மாதிரி வரப்போறது சொந்த மாமியாரா சொல்லு. பூர்ண கும்பத்தோட வரவேற்பு கொடுக்குற? நானும் விழுந்த வயது கும்பிடுறேன். இவ எதுக்கு வர வைப்பா? அது இல்லக்கா, தன்னை கவனிக்கிறதுக்கு தனியார் ஆள் வேணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அப்படின்னா இதுவரைக்கும் நாம யாரும் அவரை கவனிக்கவே இல்லையா? கூடவே இருந்து கழுத்து இருக்கிற நீ அச்சுத்தருக்கு பாத் பண்ணா எடுத்து வீட்டு சுப்புறோம். ஆமா, கடல் கடந்து யார் வந்தாலுமே குழப்பம் தான். வரலாறு கண்டதில்லையா, சரித்திரம் படித்ததில்லையா? இது சீரா மட்டும் என்ற விதிவிலக்கா? அவருக்கு வயசு 60, இவனுக்கு 55. எப்படி ஜோடி எப்படி? வாட்ச் பண்ணா நல்ல விஷயங்களே கிடைக்கும். நாளைக்கு விமானத்தில் வராங்க. எதிர்கட்சிக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமானால் வெளிநடப்பு செய்வார்கள். அதுதான் ஜனநாயக முறை, அரசியல் நாகரீகம். நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னாக்கா நாளைக்கு விமான தளத்துக்கு போகக்கூடாது. பத்மா, என் புட்டி பில்லிக்கு பத்தி பரவானே, அக்கல் மந்தி பந்தர். புரியாமலே சிரிக்கிறார், புரியாமலே சிரிக்கிறார். கழுத்து புனியோட ஆத்துக்காரர் புத்திசாலி குரங்கா ஹிந்தியில சொல்ற. இது பாருடிமா, குரங்கு ஒத்துக்கிறேன், புத்திசாலி இல்ல. அவள் கிடக்கிறாள் கணவனை எதிர்த்து நின்ற கோமலம், துணைவனை துச்சமாக பேசுகின்ற துணிச்சல்காரி. வேடை என்ன அடைக்கிறது? மாலை காத்திருக்கிறது. நான் வரவா? நாளை விமான நிலையத்திற்கு நீங்க. இந்த மாஜி பிராமணன் பேச்ச கேட்டேன், நீங்க அழிஞ்சு போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன். என்னம்மா இது? வீட்டுல 3 கார் இருக்கு, ஏர்போர்ட்டுக்கு 1 ரூபாயே வரல.
பத்மாவரா. பத்மா சௌக்கியமாம்மா. என்ன அவங்க யாரும் வரல? சரி நாம டாக்ஸி கம்மா. ஷீலா முதல்ல நீ தனியா உள்ளப்போ, அவங்க ஒண்ணு அடையாளம் கண்டுபிடிக்கலான்னு பாப்போம். ஐயோ வேண்டாம் பாலா. போயே சொல்றேன், சும்மா ஒரு தமாஷுக்கு தானே. கம்மா கோ. கையும் களவுமா பிடிப்பட்டிய, அப்ப கூட இப்படிதான் முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கள்ளமற்ற நல்ல குணம் பிள்ளை என வெள்ளை மனம் இன்னும் என்ன சொல்ல. காட்டியா நான் சொல்லல, பாபா உன நிச்சயமா அடையாளம் கண்டுபிடிச்சிருவான்னு. அவனே உன பார்த்ததும் ஒரு நிமிஷம் தரிச்சு போயிட்டேன். என்ன பண்ணுதானே ராமா கல்யாணி, வாங்க வாங்க, யாரும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடா வாங்க, யாரும் வந்திருக்காங்க பாருங்க பாருங்க. ராஜா உன்னோட பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ராமு நீ எம்எஸ் பாஸ் பண்ண மாதிரி யூரோ சர்ஜரி பாஸ் பண்ணிட்டோம். கல்யாணி வாமா. ராமு பெண்டாட்டிங்க எல்லாம் கல்யாணி மாதிரி கண்டிப்பா தான் இருக்கணும். ஏமா கல்யாணி நீ டாக்டரோட வைஃப் இல்லையா? அதனாலதான் புத்திசாலித்தனமா ரெண்டு பசங்களோட நிறுத்தி இல்ல. ஹம் தோனோ அவர் ஹம்கோ மீ தோனோ. நான் ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில போட்டி எல்லாம் பாத்துக்கிட்டே வந்தேன். நாம் இருவர், நாம் பெறுவதும் இருவர். மம்மி கால விழுங்கடா, உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிறவன்னுச்சிருங்கப்ப. நாங்க இவ்வளவு நாளா கற்பனையில பார்த்துட்டு இருந்த மம்மியோட உருவமே வேற. முன்னால வந்து நிக்கிற கடவுளை வணங்க தெரியல. கற்பனையா கற்பனை? அத பாத்தியா ஷீலா, இதெல்லாம் நீ எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து எழுதின லெட்டர்ஸ். நான் இவ்வளவு லெட்டர் எழுதியிருக்கேன், ஒண்ணு கூட விடாம பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். சின்ன குழந்தை ஸ்டாம்ப் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கா? அது பழக்கத்தினால சேர்க்கிறது, இது பந்தத்தினால சேர்த்தது. ஷீலா இதுல இருந்துதான் நீ பேசினே, பிரச்சனைகளை தீர்த்து வச்ச, சிரிச்ச, சண்டையும் போட்ட, சமாதானப்படுத்தி வச்ச. எனக்கு அட்வைசரா, பசங்களுக்கெல்லாம் மம்மியா. இந்த கடிதங்கள்ல பிரதிபலிச்ச மம்மியாவே நான் இருந்திருக்கலாம் பாலா. எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறியா? நான் தூணத்து பச்சையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. என்னை பத்தி என்னெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் கழிச்சிட கூடாதுன்னுதான் இவ்வளவு நாளா என்னோட போட்டோ கூட அனுப்பாம இருந்தேன் தெரியுமா? சரி சின்ன பையன் என்னமோ பேசிட்டான், ஜஸ்ட் இக்னோர் இட் விடு. ஷீலா ரெண்டு நாள் போனா எல்லாம் தானா சரியா போயிடும். ஆயிரம் மைலுக்கு அப்பால இருந்துகிட்டு நீ செஞ்ச காரியங்களை இப்ப அவங்க பக்கத்திலேயே இருந்துகிட்டு செய்ய முடியாதா? அப்புறம் நீ என்ன மம்மி? சரி நீ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம்.
சேர்ந்து சேர்ந்தா தோனோ சாத் வாரே வா அச்சி பாத் சுபசீலா இது ரிசர்வ் பேங்க் நோட் அடிக்கிற இடம் இல்லம்மா நோட்டு என்ற இடம் இதான் எல்ஐசி 14 மாடி கட்டிடம் காசுலயே புரிசு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கு சிங்கப்பூர்ல சரி அந்த ஒரு பெருமையே சொல்லிட்டு இருக்கணுமா இல்ல உங்களுக்கு இதாம்மா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு சிலா இந்த ரோடுக்கு என்ன பேரு சொல்லு பாக்கலாம் இது தெரியாதா மவுண்ட் ரோட் அதுதான் இல்ல அண்ணா சாலை மெட்ராஸ் எப்படி எல்லாம் முன்னேறி பாத்தீங்களா வரவரை இவங்க ஊர் சுத்துறது ரொம்ப கேவலமா போச்சு இவருக்கு என்ன இப்பதான் வாலிபன் திரும்புதா அவரை இழுத்துக்கிட்டு பீச் சினிமா கொட்டாய அது இதுன்னு ஊர் சுத்துறதுக்கு பேசுறீங்க நானாடி பேசுறேன் ஊரே பேசுது வெண்ண தாலி கட்டின பொண்டாட்டியா மம்மி ஊர் பைய சும்மா இருக்கு நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வான் மாமி நீங்க எங்க வந்தீங்க பெருங்காயம் தீங்கு எடுத்து வாங்கிட்டு வரலான்னு வந்தேன் அதான பார்த்தேன் திருப்பி கொடுத்துருவேண்டி வந்து பார்த்த மாப்பிள்ள மசாலா போட்டு இருக்க நீங்க எல்லாம் தலையாட்டின் இருக்கேன் ஊர்ல மானத்தை வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் என்னடாங்கிறீங்களா நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல உன்னை பத்தி வெளியே என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா தானே தலையெடுத்த பசங்கள்லாம் வேலை வெட்டி பார்க்கும்போது தபால்லையே மாப்பிள்ளையா வந்தவன் தின்னே அழிக்கிறான்னு பேசிக்கிறான் உமா மிரட்டாதப்பா ராதா பெருங்காயம் இந்த விஷயத்த உன்னண்டு உடனே வந்து சொல்லிடணும் எனக்கு கழுத்து வரைக்கும் வந்துடுது இத நான் சொல்லி நீ நாக்கப்படி விட்டேனா நீ மானத்து இல்லையோ ராதா பெருங்காயம் மடி ராதா இளம் காதலர்கள் உலாவை போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க என்னதான் வாலிபன் திரும்பினாலும் களைச்சு போயிருப்பாங்க உடனே போய் காஃபி கொடுமா வந்ததும் வராததுமா ரொம்ப ஆரம்பிக்கிறியா வாய மூடுமா எங்க வாயெல்லாம் நான் மூடலாம் ஊர் வாயை மூட முடியுமா வெளியே தலை காட்ட முடியலையே பாருங்க மாப்பிள்ள நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன நடந்ததுங்கிறத தைரியமா சொல்லுங்க இப்படி குடும்பத்துக்குள்ள அனாவசியமா குழப்பத்தை கொண்டு வரக்கூடாது பெரிய குடும்பம் பொண்ணாத குடும்பம் இந்த குடும்பத்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டானே காரி துப்புறான் தெரியுமா பட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்களா இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு வப்பாட்டி வேணுமான்னு பேசிக்கிறாங்க கடப்பாவிகளா களி முத்தி போச்சுடிமா களி முத்தி போச்சு அதான் இப்படி பேசுறான் இந்த ஆத்து மாப்பிள்ள என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல வந்திருக்கிறவன் யாருடா யாரு உங்க மம்மிடா மம்மி மூச்சுக்கு 100 தடவை மம்மி மம்மின்னு சொல்லுவீங்களே யார் இப்படி எல்லாம் பேசுறீங்க அது சரி ஆனா இவங்க கூட உண்மையான மம்மியா நடக்குமே வயசு வந்த அப்புறம் பிள்ளைகளை அடிக்கிறத விட ஆசைகளை அடக்கிக்கலாம் சாரி ஷீலா இந்த வீட்டில் இருக்கிற ஜென்மங்களை என்னை விட நீ நல்லா புரிஞ்சு சொல்ல என்ன பண்ணிச்சிருமா என்னமோ அவருடைய தனிமையை போக்குறதா சொல்லி இங்க கூட்டிக்கிட்டு வந்து தலை குமி வச்சுட்டேன் நான் தம்பி தப்பு பண்ணிட்டேன் பாலா கல்லத்தான் செதுக்க முடியும் மண்ணை செதுக்க முடியுமா நான் ஒரு கல்லு என்ன செதுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு நல்ல சிலையா உருவாயிட்டு வர்றேன் ஆமான் ரைட் Ha 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 ha!
மம்மியா, கற்பனையிலேயே நானும் ஒரு உறவு உண்டாக்கிட்டேன் இல்லையா, அந்த உறவு மட்டும் எனக்கு நான் தயாரா இல்ல பாலா, தயாரா இல்ல. அதுக்காக எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். நீ என்னடிமா பண்ணுவே, ஒரு பக்கம் ஆத்துக்காரர், இன்னொரு பக்கம் தோப்பனார், இது முசுடு இது அசடு, இருதலை கொள்ளி எறும்பா துடிக்கிறேன். எப்ப ராகுகாலம்? ராகுகாலம் திருநாள் சந்தடியில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா? செல்வது செவ்வாய்க்கிழமை மூணு நாள். அப்போ இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் டைனிங் டேபிள ஒன்னா உட்கார்ந்து காபி சாப்பிடணும். கோமளம் நீதாம வீட்டில இருந்து காபி எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வர. ஒரு பையன் மிஸ் ஆகக்கூடாது, அத்தனை பசங்களும் சாயங்காலம் டைனிங் டேபிள் ஆஜராகணும். நான் ஒரு முக்கியமான முடிவை சொல்ல போறேன். ராதா பெருங்காயம், இன்னைக்கு மத்தியானம் நடந்த சம்பவத்தை யாரும் மறந்திருக்க நியாயம் இல்லை. மாப்பிள ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவ பெயரை நினைச்சு, அவமானத்தை நினைச்சு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த வேதனையினால துரும்ப இழைச்சு கூட போயிட்டேன். மாப்பிள்ள நானும் ரொம்ப சங்கடப்பட்டேன். இப்போ மாப்பிள்ளையால வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இன்னும் சொல்ல போனா என் பிள்ளைங்களே என் அப்பான்னு சொல்லிக்க முடியாம வெக்கப்படுறேன் இல்லையா கல்யாணி? குமரம் காபி கொடுமா, காபி கொடு. குடும்ப கௌரவம் குறைஞ்சு போகக்கூடாதுன்னு அதை கட்டி காப்பாத்துறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு இருக்கிற உங்க எல்லாரையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். பூசணா போகச் சொல்ல இனிமே வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை சொல்லிட போறேன். பெருசா இனிமே சொல்லிட போறானோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன விஷயம்தான். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் ஷீலாவுக்கும் கல்யாணம். இனிமே மாப்பிள்ள தலை நிமிர்ந்து நடக்கலாம். மாப்பிள்ள அப்புறம் என்ன சொல்லல, என்னுடைய மாப்பிள்ளை சொல்ல சாலி கட்டுவேனா மாலை போடுவேனா மோதிரம் மாத்திக்கு வேணா இல்ல ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுவேனா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எப்படியோ நாலு பேருக்கு முன்னாலே இந்த கல்யாணம் நடக்கணும், அப்பதான் இங்க கௌரவமா வாழ முடியும். பெரியவங்களா பார்த்து நடத்தி வைக்க எனக்கு பெரியவங்க யாரும் இல்லப்பா. அதனால சின்னவங்க நீங்களா பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணமா இருக்கட்டும், அது புரட்சிகரமா தான் இருக்கட்டும். குடும்ப கௌரவத்தை தலையில தாங்கிக்கிட்டு இருக்கிற என் அருமை மகன்களே, மருமகள்களே, வீட்டோட இருக்கிற ஒரே மாப்பிள்ளைய, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்ன மழை, ஏன் பேசாம இருக்கிறீங்க? ஏன் பாப்பி பாக்குறீங்க? பாப்பிய சாப்பிடுங்களா? நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததம்மா. ஷீலா, உங்ககிட்ட கலந்து பேசாம இப்படிப்பட்ட ஒரு முடிவை எல்லார் முன்னாலையும் நான் வெளியிட்டது உனக்கே அதிர்ச்சி அறிந்திருக்கலாம். வெறும் வரத்து வீராப்புக்காக இந்த முடிவை நான் வெளியிட்டேன்மா. இதுல வீர சாகசமும் இல்ல, பெரிய கௌரவ பிரச்சனையும் இல்ல. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா, இதை யாரும் ஒத்துக்குவாங்க? நம்முடைய உறவு நட்புக்கு இலக்கணமா இருக்கலாம், ஆனா எந்த இலக்கணத்துக்கும் ஒரு நூல் வடிவம் வேணும், அதான் கல்யாணம். ஷீலா, எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். இந்த உலகத்துக்கு சம்பிரதாயப்படி கணவன் மனைவிங்கிற ஒரு சடங்கு வேணும்.
நம்முடைய உலக நாள் பாச பிணப்புக்கு இதுதான் சரியான முத்தாய்ப்புன்னு நினைச்சேன். இப்படி ஒரு முடிவு என்னம்மா பேச்சே தானோ? என்னுடைய முடிவை நீ ஒத்துக்கலேன்னு சரி. ஷீலா தனிமைங்கிறது எனக்கு ஒண்ணு புதுசில்ல. 25 வருஷத்துக்கு மேல நான் படிக்கிட்டேன். இவனுக்கு துணை வேற ஒண்ணு கேக்குதோ? ஈசை சேரும் மோட்டை விளையாண்டா இவனுக்கு துணை என்ன பகவான் என் தலை எழுதிட்டானே, அது சுலபமா மாத்திர முடியுமா? சாகும் போது கூட துணை கூப்பிட முடியுமா? கல்யாணம் கல்யாணம்னு சொன்னாரே, இதத்தாமா அப்படி சொன்ன? நீ வேற என்ன நினைச்சே? இதுதான் கல்யாணம், இதுதான் தாம்பத்தியம், இதுலதாமா தெய்வீகமே இருக்கு. கணவன் மனைவிங்கிற உறவு பால்யத்துக்கு மட்டும்தான், இதுகள் மட்டும் இல்ல, ரொம்ப பேர் ரொம்ப பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கா. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் நைட் சாந்தி முகூர்த்தம், அத்தோடு சரி. அதுக்கு மேல உள்ள அர்த்தத்தை யோஜனை பண்ணி பாக்குறதுக்கு அவளுக்கு யோகியதையும் இல்ல, மூளையும் இல்ல, நேரமும் இல்ல. எடிமா ஷீலா, யாராவது இந்த கல்யாணத்தை ஒத்துக்குவாளான்னு கேட்டீரு? நான் இருக்கேன்டிமா, நான் இருக்கேன். இங்க பாத்தியா, இது ஆனந்த கண்ணீர். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் சொன்ன உடனே வாயை மூடிட்டு இருந்தீங்களா? அத்தனை பேரும் வெக்கமா இல்ல? மீசம் முடிச்ச ஆம்பளைங்களா இருந்தா வீட்டை ரெண்டாச்சு இருக்க வேண்டாம். அவ ரெண்டாச்சு வீட்டை நீங்க பொம்பளைக்கா எட்டாச்சு இருக்க வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? யார் சார் இவ சுத்த அறிவுகிட்ட தினமா பேசுற? உன்னை கல்யாணம் பண்ணிருக்காரு. அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்ததாவே வச்சுப்போம். அந்த ஷீலா இந்த பாலாவுக்கு என்ன வேணும்? இது ஒரு கேள்விய பாயிட்டு இருக்கா? கரெக்ட். ஏற்கனவே சம்சாரம் மாதிரி தானே இருக்கிறா, இப்ப எதுக்கு புதுசா கல்யாணம்? ஏன்னு கேளுங்கடா. ஏன்னு கேட்டதா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு கேட்டுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறேன். அப்ப நானும் கேட்கிறேன், ஏன் சார் இந்த கல்யாணம்? இது ஒரு கேள்வியா? அறிவு கிட்ட உண்டோ? அவ உங்க மம்மி. ஆனா அந்த மம்மி உங்க அப்பாவோட சம்சாரம் இல்லை. யுவர் மம்மி இஸ் நாட் யுவர் டேடிஸ் வைஃப். ஓ, ரொம்ப குழப்பீங்க சார் நீங்க. குழப்பல, தெளிவாக அழகாக புரிய வைக்கிறேன். Logically, she is a wife, but not legally. சட்டப்படி இல்லாத மனைவியை இப்பொழுது சட்டப்படி ஆக்கிக் கொள்ள பார்க்கிறார். எதுக்கு? இது ஒரு கேள்வியா? இல்ல, நான் மட்டும் அறிவாளியா வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு கேளு. அதான் கேட்கிறேன், எதுக்கு? மன்னனுக்கு பெண் ஆசை, பெண்ணுக்கு மண் ஆசை, ப்ராப்பர்ட்டி. டாக்டர் புரியல? வக்கீல் புரியல? தண்டா உடனே புரியலையா? புரியாத, சட்டப்படி மனைவியா இருந்தால்தான் அவளுக்கு இந்த சொத்தில் பங்கு. ஆமா ஆமா. இப்ப புரியுதா? முதலியார் நல்லா பழைய தீர்த்து நட்டான். உண்டங்களா? உண்டங்களா? நீங்க திட்டுங்க சார், நான் திட்டினா நல்லா இருக்காது. பத்மா, இ புத்தாக்கு தேக்கு இத்தனை பட விஷயக்கோ சட்டக்கு நட்டக்கு இருந்தியா? எங்க பார்த்தாலும் சீலிங் சீலிங் பேச்சா இருக்கிறது. என்ன உங்க அறிவுக்கு சீலிங் வச்சுட்டாரா? அந்த சிங்கப்பூர் காரனுடைய சிலுமிஷத்தை பார்த்தேரா? இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? ஐயோ, வச்சிருக்கா கல்யாணத்தை நிறுத்துறத, கொடிய பிடிக்கிறத, கோஷம் போடுறது, புரட்சி ஓங்குக, ஓங்குக, புரட்சி புரட்சி ஓங்குக. யாரே பக்தாரா? நான் தான் ஆடவாசு பேசுறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? பாலா கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்னது இந்த வயசுலயான்னு கேக்குறியா? அறிவு கட்டுப்படுறேன், எந்த கேட்டா கேக்குறேன்? அவனை போய் கேளு. எஸ் எஸ், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், எனக்கு தான் கல்யாணம். நீங்க யார் சார் பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? முருகன் கோவிலா மாலா கோவிலான்றது இன்னும் முடிவாவல. பிரம்மசக்தி தோடு இல்லாம கல்யாணமா உண்டோ? ஹலோ, இரா தனக்கூத்தியா பேசுவது? தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வது ஆடலரசு. இந்த வயதில் பாலா திருமணம் செய்து கொள்ள போகிறான். கல்யாண தேதியா? இவ்வளவு தூரம் நியூஸ்ல வந்திருக்குல்ல, கல்யாண தேதி நியூஸ்ல வரும். ஹலோ ரிச்சர்ட், யுவர் ஓல்ட் டைம் ஃப்ரெண்ட் பாலா, இதோ தட் ஓல்ட் பாலா இஸ் கமிங் பாரே. பாலா ஷீர ஷீர டு பாலா. ஒரே தேசத்துமே நானும் லஞ்சமா வாங்கினேன். கல்யாணம் தானே செதுக்க போறேன். தட் ஹோல் வேர்ல்ட் கோபுகா. ஐ கேர் டு ஹூட்ஸ். மம்மி மரங்கள். அடே டே டே டே, நீ மாதர்களம்மா? என் குழந்தைகிட்ட என்ன பஞ்சாரு? ஏமா தம்பி, இது கூட ஒரு தப்பா? தரத்தகத்தை உங்களுக்கு எதுவுமே தப்பு இல்லதான். Thank you.
நேரமும் இவங்களுக்கும் குழந்தை பிறக்கலாமே, அதை எப்படி கொஞ்சிறதுன்னு ஒத்திகை போல இருக்கு. என்ன முடிக்கிறேன் உங்களுக்கு மட்டும் நான் முடிவெடுக்க தெரியுமா? கிருஷ்ணா அச்சா சவால் பூச்சா, டைனிங் டேபிள்ல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ல தெரியுமா? நாங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம், அதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். உங்களை ஏன் இப்படி மிரட்டுறீங்க? ஏதாவது குறுக்க பேசின உன்னை வெட்டிடுவேன். சிங்கப்பூர் இப்ப சொல்றேன், உன்னை கண்டாலும் உங்களுக்கு பிடிக்கல. எங்க எல்லாருக்குமேதான், ஏன் பிடிக்கலன்னு கேட்காத, அது உனக்கே தெரியும். இப்ப நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா இத பாருங்க, அவங்க வீட்டை விட்டு போக சொல்றது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. நீ சரியில்லம்மா, நீ சரியில்லை. ஒரு உரையில ரெண்டு கட்டி இருக்க முடியாது, ஒரு வீட்டுல ரெண்டு மருமா இருக்க கூடாது. உனக்கு ஜானே நெய் செய்ய தோ துமே ஜா ஹோதா, நீ யார் கேக்குறதுக்கு தூ மாதிரி நெய் ஹோ கியா 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 போலா. ஐயோ சம்சா சம்சா, சண்டை போடுறதா பொறிங்க, தமிழ போட்டு பழங்களே கொஞ்சமா புரியட்டும். இத பாருங்கம்மா, எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா நானே ஓடி போனதாக இருக்கட்டும், நீங்க எல்லாம் சொல்லி நாம் போனதாக அவருக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா நீ தான் அனுத்த வாங்கிக்கவே முடியாது. நானே போறேம்மா. எங்க எங்க பக்கம் திரும்ப இதுக்குதானே? நீ எங்கிட்ட கூட சொல்லிக்காம வெளியே போயிட்டியா? வீடு யார் என்ன பேசினாலும் சரி, நான் எடுத்த முடிவு முடிவுதான். இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், நாளைக்கு கோர்ட்ல விவாகரத்துன்னு வாழற இந்த சமுதாயத்தை சேர்ந்த இவங்களுக்கு கல்யாணம்னா என்ன தெரியும்? அந்த புனிதமான உறவை பத்தி என்ன புரியும்? ஆதாயமும் அற்ப சந்தோஷமும் தான் கல்யாணம் சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. சீதனமும் சில நிமிஷம் இன்பமும் அதுக்காக ஏற்படல கல்யாணம். காசுக்கும் காமத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் கணவன் மனைவிங்கிற உறவு. புருஷனை வெறும் தலையாட்டி பொம்மையாக்கி தானே அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவ பெண்டாட்டி இல்லம்மா, பெண்டாட்டி இல்ல, லைஃப் லாங் பார்ட்னர்ஷிப், அதான் கல்யாணம், அவதான் மனைவி. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு அதனாலதான் ஆங்கிலத்தில் சொன்னான். மனைவிக்கு வாழ்க்கை துணைவி அப்படின்னு இன்னொரு சொல் இருக்கு தமிழ்ல, அதுலயே எல்லா அர்த்தமும் அடங்கி போச்சேப்பா. கேவலம் பணத்துக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ சீலா இங்க வரல, அதுக்காக இந்த கல்யாணம் நடக்கல. ஏன் ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு தான் சேரணுங்கிறதுக்காக நீங்க வழக்கு வியாஜத்துக்கெல்லாம் போக வேண்டாம். சட்டம் இருக்கு, அதன் மூலமா ஆஸ்தியை திருப்பி வாங்கிக்கலாம், ஆனா அன்பை திருப்பி வாங்கிக்க முடியாது. சட்டம் பாஸ்
பாசத்தை பங்கு பிரிச்சு கொடுக்காதப்பா, பயத்தான் பங்கு பிரிக்கும். ஐயா பாப்பா, பாப்பா குமாரசாமி வா. நல்ல நேரத்துக்கு தான் வந்தேன். வேலை சொல்லு, தினர் சொல்ல வேண்டியதெல்லாம் நீயே சொல்லு, நீயே சொல்லு. ஐயா பேர்ல இருக்கிற மூணு வீடு, நிலவரம், பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே மூணு பங்கா பிரிச்சிருக்காரு. ஐயா உத்தரவுப்படி வக்கீல் தயாரிச்ச பத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மூத்த பிள்ளை ராமு. இது ரெண்டாவது பிள்ளை ராஜா. இது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும். ஐயா கிட்ட மிஞ்சி இருக்கிறதெல்லாம் இப்ப என்ன தெரியுமா? அவர் போட்டிருக்கிற டிரெஸ் தான். செய்ய இது மட்டும் எனக்கு எதுக்கு? நான் இன்னமும் மானத்தோட வாழ நம்ம விரும்புறேன். இத்தோட நிறுத்திக்கிட்டேன், மற்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ப்பா. கொமனா, நீ போய் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துக்கோமா. போ போ. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, இதுல ஆட்சேபனை இருக்க முடியுமா உங்களுக்கு? இந்த இன்னிலிருந்து நீ என்னுடைய வைஃப். சட்டப்படி வேணும்னாலும் சரி, சம்பிரதாயப்படி வேணும்னாலும் சரி. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? சொல்லுமா, தைரியமா சொல்லு. நம்ம கல்யாணம் இப்பதான் நடக்குதுன்னு இவங்க மட்டும் இல்ல, நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா? இல்ல பாலா, இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால அறியாத பருவத்துல மம்மின்னு சொல்லி இவங்க எல்லாம் எனக்கு லெட்டர் எழுதினாங்களே, அன்னைக்கே நான் உங்களுக்கு மானசீகமா மனைவி ஆயிட்டேன் பாலா, மனைவி ஆயிட்டேன். இந்த கல்யாணம் அன்னைக்கே நடந்துடுச்சு. சொல்ல போனா இப்ப நடந்தது கல்யாணம் இல்ல, நம்ம கல்யாணத்தினோட வெள்ளி விழா. வெள்ளி விழா, வெள்ளி விழா. பல குழப்பங்களுக்கு நானே காரணமா இருந்திருக்கேன். ஏண்டா இன்னும் நிக்கிறீங்க? பத்திரமும் வேண்டாம், பாக பிரிவினையும் வேண்டாம், மன்னிப்பு கேளுங்க. வேண்டாம், எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது? இது ஒரு கேள்வியா? முகத்தை காட்டாம கேட்கறது? அதெல்லாம் இங்கே ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. போ. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணுமா? நேக்கு ரெண்டு சத்தியம் பண்ணி தருவேளா? என்னது? நீங்க இந்த கட்சியிலேயே இருங்கோ, நேக்கு ஆட்சேபடி இல்ல, இனிமேலாவது அடுத்த கட்சிக்கு மாறமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கோ. சத்தியமா மாறமாட்டேன். அண்ணா கட்சிக்கு வந்தவா அடுத்த கட்சிக்கு மாறமாட்டாடி. அசடு. சரி, இன்னொரு சத்தியம் சொன்னேன், இனிமே ஆகஸ்ட் 15 தான் கொண்டாடணும், ஆகஸ்ட் 30 கொண்டாடப்படாது. ஷீலா, இந்த குடும்பத்தோட மஞ்சளும் சேரணும், பார்த்தா ஒரு முத்தாய்ப்பு கிடைக்கிறது. இதை பார்த்தியா, மஞ்ச கயத்துல மஞ்சள் கட்டிக்கோ, கட்டிக்கோ. என்ன ஆத்தினால நினைச்சுக்கோ, ஒண்ணு குடுத்தி நானே போடுறேன். ஷீலா, சுவாமி சிந்தாரத்துல நமஸ்காரம் பண்ணிக்கோ. போமா? Thank you.
சீலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் பாவம்னு இப்ப கேட்கலான்னு வந்திருக்கேன் ஷீலா நடந்தது கல்யாணம் சந்தோஷப்பட வேண்டிய கட்டம்மா பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டம் இல்ல ஃபாதர் இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா நான் இப்ப ஒரு ஹிந்து மனைவி ஆயிட்டேன் புனிதமான என் மதத்துக்கு நான் துரோகம் செய்துட்டு தான் நினைக்கிறேன் என்ன கர்த்தர் மன்னிப்பாரா ஃபாதர் குறுகிய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதம்மா கர்த்தரின் விதிமுறைகள் ஃபாதர் நான் மாதா கோயிலுக்கு வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கலாம் என்னோட மன திருப்திக்காகவாவது என்னோட பாவம் மன்னிப்பு எடுத்துங்க ஃபாதர் ப்ளீஸ் சரி உன் இஷ்டம் உடலுக்குத்தான் அழிவு உள்ளத்துக்கு இல்லைன்னு உங்க கீதையிலேயே சொல்லியிருக்கு ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருந்துகிட்டு அவ உங்களுக்கு மனைவியா வாழலையா இப்போ இன்னும் கொஞ்ச தூரம் போயிருக்கிறான் அவ்வளவுதான் ஷீலா என்னைக்குமே உங்க மனைவிதான்